நீதி தன்னை நம்மாலே தடுத்திடலாமோ கோபம் தொடுத்திடலாமோ இச்சை கொள்ள கருத்தை கொடுத்திடலாமோ அவன் செய்யாதே மரணமே லைஃப் கட்டச்சம் எஸ் பா சொல்லரும் சூது பொய் மோசம் செய்தால் சுட்டத்தை முற்றாய் துடைத்திடும் நாசம் நல்ல வசி விசுவாசம் என்ற நாடு ஒரு நிமிஷம் இந்த பாட்டுல ஒரு நாலு லைன் மட்டும் கேளுங்க இந்த பாட்டுக்கும் நம்ம பேச போற தலைப்புக்கும் தொடர்பு இருக்கு அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை காலை 11 மணி, இது மதர்ஸ் நேரம். இணையத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் தாக்கத்தான் 2020 MMS டாக்ஸ் போஸ்ட் கொரோனா என்ற தொடர் வலையரங்கிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். வெள்ளிக்கிழமை காலை வழக்கமாக பள்ளியில் இருந்து ஒருவர் பேசுவார். அன்று இவ்வகையில் நம்மோடு பேச இணைந்திருப்பவர் திருமதி எம் மேகலா அவர்கள். அவர் பேச எடுத்துக்கொண்ட பொருள் ப்ரோவெர்ப்ஸ் தட் மேக் சென்ஸ், அர்த்தப்படும் பழமொழிகள். இந்த ஒவ்வொரு டைம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு டைட்டிலும் பேசும்போது, ஒவ்வொரு தலைப்பையும் பேசும்போது, இது புதுமையான டைட்டில், இது புதுமையான டைட்டில்னு எல்லா நாளும் சொல்ற மாதிரி சூழல்ல இருக்கேன் நான். ஏன்னா தலைப்புகள் எல்லாமே அப்படிதான் இருக்கு, பேசுறவங்களும் அப்படிதான் பேசுறாங்க. ஒரு தலைப்புக்கும் இன்னொரு தலைப்புக்கும் தொடர்பு இல்லாமல இருக்கு, புது புது கோணத்துல போயிட்டே இருக்கு. இப்போ நம்ம இந்த வகையில இன்னைக்கு பார்க்க போறது அர்த்தப்படும் பழமொழிகள். பழமொழிகள்னாலே அர்த்தம் உள்ள பழமொழிகள் தானே, அதுல என்ன அர்த்தப்படும் பழமொழிகள் அப்படின்னு அருமையா கேட்கலாம். அப்போ பழமொழிகள்னா பேர்லயே இருக்கு, பழமையான மொழிகள், பழம் போன இனிப்பான மொழிகள். அந்த பழமொழிகள் வந்து இப்பதான் ஏற்பட்டதா இல்ல எப்பொழுதே இருக்குதான்னு பார்த்தோம்னா, நூல்கள்லாம் வரம்புறதுக்கு முன்னாடியே சங்க காலத்திலேயே நமக்கு அந்த பழமொழிகள்லாம் இருந்திருக்கு. அந்த வகையில நம்ம முன்னோர்கள் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, பழமொழி 400 அப்படின்னு சொல்லி ஒரு 400 பாடல்கள் இருக்கிற ஒரு பழைய காலத்து புத்தகமே இருக்கு. அது 15 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. அதை எழுதுனர் யாருன்னா முன்றரையனார். அப்போ பழமொழின்றது நம்ம நாட்கள்ல இடையில வந்தது கிடையாது. பழமொழிக்கு பல வேறு பெயர்கள் இருக்கு. தொல்காப்பியர் காலத்திலே என்ன பண்றாங்க அப்படின்னா, பழமொழிக்கு வேற வேற பொருள் வச்சிருக்காங்க. முதுமொழி அப்படின்னு சொல்றாங்க, பிசி அப்படின்னு சொல்றாங்க, அங்கதம் அப்படின்னு சொல்றாங்க, வாய்மொழின்னு சொல்றாங்க. இதுல அந்த காலத்துல ஏட்டுல எழுதப்படல, எல்லாமே வாழ்க்கையில அவங்க பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், சந்தோஷங்கள், ஒரு பெரிய லென்த்தியான கான்வர்சேஷன், ஒரு 3 மணி நேரம் ஓடக்கூடிய பழத்தை ஒரு லைன்ல, ஒரு வரியில, அரை நைல எப்படி அடைச்சி அதை வாழ்க்கையை சூத்திரமாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்து வந்தாங்கன்றது ரொம்ப முக்கியம். இப்போ புத்தகங்கள் படிக்கிறதுக்கு நிறைய நேரம் இருக்காது, மத்தவங்களுடைய கதையை கேட்கறதுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா நம்ம வேகமான ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்குதான் வேகமா இயங்கல, அந்த காலத்துல இருந்து மனிதன் இயந்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா, தொழில்நுட்பம் வந்த பிறகும், தொழில்நுட்பம் வந்த முன்னும் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய ஓட்டம் எழுதினாங்க, ஓடினாங்க. அது இல்லாம பெரிய ஓட்டத்துல நம்ம வாழ்க்கையை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுல கன்சர்னா இருந்தாங்க. அப்போ என்ன தொழில் செஞ்சாலும், எந்த வகையான வாழ்க்கையை வாழ்ந்தாலும், அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில சூட்சங்கள் வேணும், வாழ்க்கைக்கு ஃபார்முலா வேணும். அதனால எல்லாருக்குமே மத்தவங்களை கதையை கேட்கறதுக்கோ இல்ல புத்தகங்கள் படிக்கிறதுக்கோ, மத்தவங்க வாழ்வியல பாக்குறதுக்கோ நேரம் இல்ல. அதனால என்னுடைய வாழ்க்கையை முழுக்க ஒரு தத்துவமா இல்ல தார்மீகமா சின்னதா நல்லா எம்பட் பண்ணி முடி, சின்னதா கொடுக்க முடியுமான்னு யோசிச்சு பார்த்தாங்க. அதனால இந்த பழமொழிகள்லாம் வந்தது. ஏட்டில் இல்லாததால அடுத்தடுத்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஃபுல்லா பொருள் மாறி இப்ப வேற மாதிரி இருக்கு. இப்போ அதனாலதான் இந்த டைட்டில் எப்படி வேணா வச்சிருக்கோம், அர்த்தப்படும் பழமொழிகள். இல்லாட்டினா வேற மாதிரி எப்படி பண்ணானா, தெரிந்த பழமொழியும் திரிந்த பொருளும். இல்ல எப்படி பழமொழிகளுக்கு மாற்று பொருள், இந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மக்களால மாற்றி அதை எப்படி இப்ப பயன்படுத்த வருகாங்க, அது எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. ஒரு சில பழமொழிகள் ஒரு எழுத்து மாறினாலோ இல்ல ஒரு வார்த்தை மாறினாலோ முழுசா மாறி இருக்கு. அதெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் மாறி இருக்குன்றது நமக்கு அழகா சொல்ல நன்னியோட இணைஞ்சிருக்காங்க மேகலா மாம் அவர்கள். இந்த பழமொழி வரலாறு நான் சொல்றேன், 2000 வருஷத்துக்கு முற்பட்டது. அது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, நையாண்டி பழமொழி, கிராமத்து பழமொழி, அறிவின் பழமொழி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பழமொழிய மேலும் சிறப்புனது அப்படின்னா, சொல்லுல சுருக்கம் இருக்கும் பழமொழியில. சொல்லுல ஏன்னா வேகமா ஓட அவனுக்கு கூட்டு கதை கதை சொன்னாலோ அட்வைஸ் பண்ணாலோ நம்ம யாரும் கேட்கற சூழல் இல்ல. அப்ப சுருக்கமா, சொல்லில் சுருக்கமாக, பொருளில் ஆழமாக. நம்ம மேலிடம் பார்த்தா ஒரு மீனிங் இருக்கும், உள்ள பார்த்தா இன்னொரு மீனிங் இருக்கும், விளக்கத்துல தெளிவு இருக்கும், அதுக்குள்ளே விளக்கம் இருக்கும். இப்போ இப்ப பழமொழிக்கு ஓகே, நம்ம யாருமே நூல்ல எழுதாத போது ஒருத்தர் முன்றரையினார் என்னது அப்படின்னா, பழமொழி 400 எழுதி வச்சிருக்காரு. அதுல என்ன பண்ணோம் அப்படின்னா, 4 லைன் இருக்கும். முதல் 3 லைன் வந்து ஜென்ரலா அதனுடைய கருத்துக்கள் சொல்லும். கடைசி ஒரு லைன்ல என்ன இருக்கும் அப்படின்னா,
ஒரு பழமொழி இருக்கும். அதனால நம்ம ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா, பழமொழி வாழ்க்கையில படிக்கிறோம், புக்ல கூட 9-10 எதுக்கு வைக்கிறாங்க இப்போ பழமொழிகள்ல ப்ரோவெர்ப்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, இங்கிலீஷ்லயும் மாத்த சொல்றாங்க. உங்களையுமே என்னது ஊக்குவிக்கிற மாதிரி இந்த பாடம் எல்லாம் தொடர்ந்து புத்தகத்துல வர்றதுக்கு காரணம் என்னது அப்படின்னா, பழமொழியில வாழ்வியல் நிறைஞ்சிருக்கு, பழமொழியில நம்ம நடைமுறை வாழ்க்கை இருக்கு, பழமொழியிலதான் எல்லாமுமே இருக்கு. என்னால எதுவுமே பண்ண முடியலன்னா ஒரு உத்வேகமா ஒரு பழமொழி எனக்கு தெரிஞ்சதுன்னா அது என்ன லீட் பண்ணும். இப்பதான் பாக்குறோம் பஞ்சு டைலாக் எல்லாமே. பஞ்சு டைலாக் இப்ப வந்தது கிடையாது, பஞ்சு டைலாக் பல வருஷமா இருக்கு, சங்க காலத்துல இருந்தே என்னது இருக்கு. அதுக்கு வேற பேரும் சொல்றாங்க, பழமொழிகள், முதுமொழிகள், பிசி, அங்கதான் வாய்மொழின்னு சொல்ற மாதிரி சொல்லடைகள் இல்லைன்னா சொல்லடைவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்காங்க. சொல்லடைகள் இல்லைன்னா சொலவடைகள், சொலவடைகள் என்ற வார்த்தை இப்போ ரொம்ப ஃபேமஸா வந்துட்டு இருக்கு. ஆனாலும் இருக்கு, சில பேர் என்ன பண்ணுவாங்க பேசிட்டே இருந்தாங்கன்னா வடை அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி சொலவடைகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் லைஃபை லீட் பண்ணும். ஜென்ரலான வாழ்க்கையில எல்லாரும் அவங்களுடைய அனுபவத்தை வாய்மொழியா ஒரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கேரி பண்ண ஒரு முயற்சியில் இருந்தாங்க. அவங்க பண்ண முயற்சி நாளடைவில் பழமொழி திரிஞ்சி மறைஞ்சி வேற ரூபத்துல எடுத்து இப்ப பார்த்தோம்னா அவங்க எதுக்காக சொன்னாங்களோ அந்த பொருளே மாறி போயிருக்கு. இப்போ இப்போ நான் 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி உங்களுக்கு கொடுத்தோம்னா அது ஈஸியா இருக்கும். இப்போ இப்போ நான் இந்த இப்போ பேசுறதுக்கான முக்கிய நோக்கம் என்னது அப்படின்னா, பழமொழிகளை அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாம கொண்டு செய்ய வேண்டும். பழமொழியை பஞ்சு டைலாக மட்டும் நம்ம பசங்களுக்கு வேற நோக்கத்துல கொண்டு போறோமே தவிர வாழ்வியல் ரீதியா நம்ம என்ன பண்ண போறது இல்ல. கொண்டு போல அந்த பழமொழிகள் என்கின்ற வாய்மொழிய சொலவடைகளை சொல்லடைகளை அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க வாழ்க்கையே நேர்த்தியா வாழறதுக்குமே, வேலையில அதை பயன்படுத்தி அங்கேயுமே நல்ல செயல் செய்யறதுக்குமே, பொது வாழ்க்கையிலுமே பயன்படுத்துற மாதிரியான சொலவடைகள் என்கின்ற பழமொழிகள் இருக்கு. இந்த சொலவடைகள் என்ற வார்த்தை உங்களுக்கு புதுசா இருந்தா கூட இன்னிலிருந்து ஆரம்பிங்க. சரி எவ்வளவு இருக்கும் சார் இது மாதிரி பஞ்சு டைலாக், பழங்காலத்து பஞ்சு டைலாக் 3 லட்சத்துக்கு மேல இருக்கு எல்லா கேட்டகரியிலுமே இருக்கு. இப்போ அந்த அந்த காலத்துல இருந்த தொழில் இருந்து இந்த கால தொழில் வரைக்குமே என்னது அப்படின்னா அது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. அதை இப்ப என்னது ஒரு சில படத்துல கூட என்ன பண்ணிருக்காங்க, அதை பயன்படுத்திருக்காங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்குமான சொலவடைகளே பழமொழிகளை பயன்படுத்திருக்காங்க. 2 மட்டுமே புரிதலுக்காக இந்த எப்படிலாம் இது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நையாண்டியா இருக்கு, கிராமத்து பழமொழியா இருக்கு, அறிவின் வெளிப்பாடா இருக்கு, இதெல்லாம் சொல்லலாம் இல்லையா. அதுல 2 மட்டுமே அந்த பழமொழி நான் ஒரு முன்றோயினர் எழுந்ததுல இருந்து ஒண்ணு மட்டும் இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியுமன்றதுல ரீகால் பண்றதுக்கு எதுக்கு திரும்பி திரும்பி இதை சொல்றேன் அப்படின்னா, நமக்கு பழமொழிகள் பரிச்சயப்பட வேண்டும், அந்த பழமொழிகள் நேரடி பொருளாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும், அந்த பழமொழிகளை சூட்சம் அது வாழ்க்கையில சூட்சமும் ஃபார்முலா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஃபார்முலாதான் குடும்பமும் பசங்களும் வேற வேற திசையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த பழமொழிகளோட சேர்த்து நம்ம வாழ்க்கையை கட்டி போடுறது எப்படி, அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போறதுக்கு எப்படிக்கான ஒரு புது முயற்சி. ஏன்னா 3 லட்சத்துக்கு மேல சொலவடைகள், 3 லட்சத்துக்கு மேல பழமொழிகள் இருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு முழு புது முயற்சியா நம்ம ஜென்ரல் வாழ்க்கையில, நம்ம பொதுவான வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில எந்தெந்த பழமொழிகள் என்னென்ன மாற்றப்பட்டதுன்றதான் நம்ம இன்னைக்கு சொல்ல போறாங்க. அந்த முன்றுரையினார் சொன்னதுல ஒரு 21வது ஒரு பழமொழி மட்டும் உங்களுக்கு சொல்ல போறேன். அது என்னது அப்படின்னா, உரை முடிவு காணோன், உரை முடிவு காணோன், இளமையோன் என்ற நரைமுது மக்கள் உவப்ப நரைமுடைத்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவெச்சை கல்லாமல் பாகப்படும். இதுல ஃபர்ஸ்ட் 3 ஜென்ரலா கருத்து சொல்றாங்க. கடைசி லைன் மட்டும் என்ன பழமொழி சொல்றாங்கன்னா, குலவித்தை என்ன பண்ணும், கல்லாமல் பாகப்படும். நம்ம குலவித்தை மட்டும் என்ன பண்ண தேவையில்லை, சொல்லி தரணும் அவசியம் இல்லை. அப்பாவுக்கு கொடுக்கற பண்பு இருக்கு, அப்பாவுக்கு ஒரு தொழில் இருக்கு, அப்பாவுக்கு நற்குலன் இருக்கு, வம்சா வழியா ஒரு சில விஷயங்கள் வருது அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன சொல்லிதான் தெரியணும் அவசியம் இல்லை. அப்படியே சொல்லுவாங்க, அப்பா மாரி அவன் கொடுக்கறதுல தர்மனா இருக்கான், அப்பா மாரி இந்த எலக்ட்ரிஷியன் ஒர்க் எல்லாம் பயங்கரமா பண்ணுவாரு, அவன் அப்பா மாரி அவன் யாருக்கு சொல்லி தரல அவனே நோண்டான். அப்பா மாதிரி ஒரு குடும்ப தொழில சில விஷயங்கள் வரும், குடும்ப விஷயங்கள் வரும், குடும்ப பண்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லித்தராமலே என்ன பண்ணும், பயணப்படும்ன்றத நம்ம முன்றையினார் அந்த காலத்து சொல்லியிருக்காரு. இந்த இது மூலயமா உரை முடிவு காண இளமையோன் என்ற நரைமுது மக்கள் உவப்ப நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவெச்சை கல்லாமல் பார்க்கப்படும். சோழ வம்சத்துல ஒரு சோழன் என்ன பண்ணான் அப்படின்னு எதிர்பாராத விதமா இறந்துட்டான். இறந்துட்ட உடனே அவங்க பிள்ளைதான் என்ன அப்படின்னா மணிமுடி சொல்றாரு, பிள்ளைக்கு 15-16 வயசு தான். எல்லாருமே சிலர் ஏத்துக்கிறாங்க, சிலர் ஏத்துக்கல, சில ஏத்துக்காத கோஷ்டி கொஞ்சம் ஜாஸ்தியாவது. ஒரு வழக்கு ஒண்ணு வருது அந்த மன்றத்துக்கு, ஒரு அரசர் மன்றத்துக்கு ஒரு வழக்கு வருது. வழக்குல வந்து சின்ன பையன், அந்த 15 வயசு பையன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த சோழனா அரசவையில இருக்கிற அப்பாவுக்கு பதிலாக உட்கார்ந்துட்டு இருக்க என்ன பண்ணான், தீர்ப்பு சொல்ல வந்துட்டான். அவன் காது படவே என்ன பண்றாங்க, ஒரு 4-5 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நரைமுடி மக்கள் அதாவது கொஞ்சம் வயசான மக்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா, எப்பா இவனுக்கு வந்தா வாழ போறான்பா, இவன் என்ன தெரியும்பா பிஞ்சு இல்லை, இப்பதான் சின்ன பையன், அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு, அது என்னதான் அவனுக்கு தெரியும், எப்படிதான் தீர்ப்பு சொல்லுவான், இவன் சொல்ற தீர்ப்புல நம்ம எப்படி கேட்கறது, அவன் சொன்னது தீர்ப்பா இருக்குமா, நம்ம காது படவே பேசுறாங்க. அவர் என்ன பண்றாரு, எனக்கு 2-3 டைம் கொடுங்க, என்ன உள்ள போறாரு. உள்ள போயிட்டு ஒரு ஃபுல்லா ஒரு வயசான தோற்றத்துல மேக்கப் பட்டுக்கிட்டு வந்து உட்கார்றாரு. இவங்களுக்கு அவன் அடையாளமே தெரியல, ஓஹோ நம்ம சொன்னதை கேட்டுட்டு புள்ள போய் வேற யாரும் அனுப்பியிருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பழமொழி மறுபடியும் என்ன பண்ண தீர்ப்பு சொல்றான். தீர்ப்பு சொன்னோடனே எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வேஷம் கலைஞ்சான்,
வேஷம் கலைஞ்ச உடனே பாக்குறேன், ஓஹோ இந்த சின்ன பையனா இவ்வளவு பெரிய விஷயம் சொன்னான், இவனை நம்ம தப்பா சொல்லிட்டோமே. அதுக்காக அந்த பாட்டை எடுத்து கடையில கடைசியில் என்ன சொல்றாங்க, குலவித்தை எதுவா இருந்தாலுமே கல்லாமலே அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்துன்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப 400 பழமொழிகள் மட்டுமே நம்ம புரோடாட்டு 15 கீழ் கணக்கு நூல்ல நம்மளுக்கு ரெக்கார்டா இருக்கு, மத்ததெல்லாம் வாய்மொழியா வர்றதால மாறி மாறி அதுல ரெக்கார்டுல பெருசா இல்லாததால மாறி என்னது பொருளே முழுசா மாறி வருது. இப்ப அதுல ஆராய்ச்சி எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த 300,000+ மேற்பட்ட தரவுகளை எடுக்கிறாங்க, பிரிக்கிறாங்க, நிறைய ஆய்வுகள் போயிட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல. இந்த காலகட்டத்துல அடுத்த ஜென்ரேஷனுக்கு மதர்ஸ் மெட்ரிக் பள்ளி மூலயமா நம்ம ஏதாவது பண்ணலாமா, நம்ம ஜென்ரலோட வாழ்க்கையில இருந்த பழமொழிகள் எப்படி மாறி போச்சுன்றத நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம். இப்போ ஒரு சொலவடைகளுக்காக இன்னும் ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா, ஒரு ஒரு வீடு ஒரு கிராமத்து வீடுல வீட்டுல தாத்தாவோ பாட்டியோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாயந்தர நேரத்துல உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு முதுமையில பெரிய பிரச்சனை என்ன, தனிமைதான். யாரும் என்ன பண்ண, பேரனா இருந்தாலும் பேத்தியா இருந்தாலும் மாமியா மருமகளா இருந்தாலும் மகனா இருந்தாலுமே அவங்களுக்கு அதிகமான டைம் ஒதுக்குறதில்ல, அவங்களை பேசுறதில்ல, அவங்களுக்கான கன்சிடரேஷன் கொடுக்கறதில்ல, சாப்பிட்டாங்களான்னு கேட்கறதில்ல, எதுவுமே பண்றதில்ல. இது மாதிரி ஒரு சூழல். ஏன்னா எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சொலவடைகள் என்றது பழமொழிகள்ன்றது பொதுவான வாழ்க்கைக்கும் பொருந்தும், தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பொருந்தும். அதனால எல்லா எமோஷனும் கொடுக்க முடியும். ஒரு நூலால கவிதைனா கவிதைக்கான எமோஷன் கொடுக்க முடியும், ஆனா சொலவடைகள் என்கின்ற பழமொழியால் தான் ஒரு மனுஷனுக்கு எல்லா எமோஷனும் கொடுக்க முடியும். சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்குமே இழப்பா இருந்தாலும் அது ஏக்கமா இருந்தாலுமே தோல்வியா இருந்தாலும் தனிமையா இருந்தாலும் உலகத்துல என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்கோ எல்லா ஃபீலிங்ஸ்லயுமே ஒன்ற லைன்ல ஒரு லைன்ல கால் லைன்ல ஒரு வார்த்தையில எதால சொல்ல முடியும் அப்படின்னா, சொலவடைகள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த முதுமொழி இல்லைன்னா அது வாக்கிய மொழியால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பண்ண முடியும். ஒரு ஆயா உட்கார்ந்துட்டு இருக்காங்க வீட்டுல, ரொம்ப நேரம் யாருமே இல்லை, நான் திடீர்னு நம்ம போறோம், போன உடனே ஆயா எப்படி இருக்கீங்க ஐயான்னு யாரோ ஒருத்தங்க வெளி மனுஷன் கேட்டாங்கன்னா, அவங்க சொல்ற மாதிரி ஒரு சொலவடை பழமொழி என்னது அப்படின்னா, நாயா கேட்பாரும் இல்ல, நடு வீட்டுல வைப்பாரும் இல்ல, ஏன்னு கேட்பாரும் இல்ல, எடுத்து பாப்பாரும் இல்ல. ஒண்ணுமே இல்லப்பா நாயா சொல்றாங்க. அப்போ நானும் வெளியில இருக்கிற நாய் ஒண்ணுதான், அது யாரும் இப்போ என்ன ஏது சாப்பிட்டேன்னு கேட்க போறது இல்ல, அது எங்க போய் சாப்பிட்டுங்க ஏதோ ஒண்ணு பண்ணிக்கும், அதை கூட்டு உள்ளார உட்கார வச்சு பேசுறதுக்கு மாலும் இல்ல. அவங்க மனநிலைய எவ்வளோ ஒரு கஷ்டமான எமோஷனை, நாயா கேட்பாரும் இல்ல, நடு வீட்டுல வைப்பாரும் இல்ல, ஏன்னு கேட்பாரும் இல்ல, எடுத்து பாப்பாரும் இல்ல, எவ்வளோ இது மாதிரிதான் நம்ம அப்படியே வாக்கியத்துல அப்படியே ரைமிங்ல மிஞ்சுகிறதுக்கு அதை கவிதையா பாடலாம், என்ன எமோஷனுக்குமே ஃபிட் ஆகிற ஒரே விஷயம் பழமொழி தான். ஆனா அந்த பழமொழி நம்மளை விட்டு தூரம் போயிடுச்சு, தூரம் போய் இருக்கிற சில பழமொழிகள் நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டோம். அதுமே மாத்திக்கிட்டு நேர்மறையா இல்லாம எதுக்காக ஆரம்பிக்க உருவாக்கப்பட்ட இந்த வாய்மொழிகள் எல்லாமே என்னது அப்படின்னா, இப்போ திரிஞ்சி மாறி 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 வாழ்க்கையை சிதைச்சு அதை இப்ப ஏத்துக்கிட்டு அதையே என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு இப்ப எல்லாம் அந்த ஹீரோலாம் பெருசு கிடையாது, வில்லன் தான் பெருசு. யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்கதான் பிரதானப்படுத்தப்படுறாங்க, அவங்கதான் முன்னிலைப்படுத்தப்படுறாங்க, அவங்கதான் வாழ்க்கையில ஜெயறாங்கன்ற ஒரு ஒரு இமேஜ மாணவர்கள் மத்தியில ஒரு கடத்திட்டாங்க. அது சினிமா நடிகர்களா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருன்றாலும் சரி, நடக்கணும் எது செஞ்சாலும் பரவாயில்லன்ற மாதிரியான ஒரு ரிசல்ட் ஓரியன்டா மாத்திக்கிறதால மனிதம் இழந்துட்டு வரும், மனித தன்மை போயிட்டு வருது, குடும்ப உறவுல கூட இணக்கம் வந்து இல்லாம போகுது. அதனால இந்த ஒரு வெபினார்ல இருந்துட்டு எல்லாருமே அந்த மனிதத்தை போக்குறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு சொலவடைகளை பார்ப்போம், கேட்போம். அது இதே இப்ப சொன்ன சீக்வன்ஸே ஒன்னொன்று சொல்லுவாங்க. அப்போ இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துருச்சு ஏதோ ஒரு சூழல்ல. அம்மா கேட்கறாங்க, என்னம்மா பிரச்சனையா? ஆமா அம்மா, என்னால தாங்க முடியாத பிரச்சனை, என் மாமியார் எல்லா விதத்துல என்னதான் டார்ச்சர் பண்றாங்க, எங்க மாமனாரும் எனக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, எனக்கு எந்த மாதிரியான சூழலும் அங்கே இல்ல, கொழுந்தனார் நாத்தனார் யாருமே எனக்கு இல்ல, அக்கம் பக்கத்துல எனக்கு பேசுறதுக்கு இல்ல அப்படின்னு ஒரு சூழல்ல பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அந்த அந்த பொண்ணு சொல்ற மாதிரி, அந்த காலத்து பொண்ணு சொல்ற மாதிரி, போன மாட்ட தேடுவாரும் இல்ல, வந்த மாட்ட கட்டுவாரும் இல்ல. சரி எப்படியாவது பேசினா பொண்ணை போய் பேசி விட்டு வரமா பாத்துப்பாங்களா, அந்த டைம்ல சொல்லுது என்னது அப்படின்னா, போன மாட்ட தேடுவாரும் இல்ல, வந்த மாட்ட கட்டுவாரும் இல்ல. இது மாதிரி அழகழகான வாய்மொழிகள், பழமையான மொழிகள், பழம் போல இனிக்கும் மொழிகள் நிறைய பேர், பழமொழிகளுக்கு மட்டும்தான் நிறைய பேர் இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த பழமொழிகள்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு முழுசா விலகிடுச்சு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம இதை கொடுத்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில வேற எதுவுமே தேவைப்படாது. பசங்களுக்கு வேல்யூ எஜுகேஷன் சொல்றோம் இல்லையா, மாரல் எஜுகேஷன் சொல்றோம் இல்லையா, அது மாதிரியான அந்த கல்வி திறன் சார்ந்த அறிவுத்திறன் சார்ந்த எல்லா கல்வியும் நம்ம என்ன பண்றோம் இந்த சூழல்ல கொடுக்கணும். அதுக்கு எங்கிருந்து எடுக்கணும்னா, பழங்காலத்திலிருந்து எடுக்கணும். நம்ம புதுசா வெளிநாட்டுல இருந்தோ வெளி உலகத்துல இருந்து எதுவுமே தேட தேவையில்லை, நம்ம நாட்டுல இருந்தே நம்ம தமிழ்ல இருந்தே நம்ம கிட்ட விஷயமே என்னது அப்படின்னா, அப்படி குவியல் குவியலா இருக்கு. சங்க காலத்துல இருந்து இன்னை வரைக்கும் என்னது குவியல் குவியலா இருக்கு. நம்ம கிட்ட இல்லாத வாழ்வியல் பொருள்கள் இல்ல, திருக்குறள் ஆரம்பிச்சு எல்லாமே என்னது நம்ம கிட்ட இல்லாத அறநெறிகள் இல்ல, அதை சரியா கேரி பண்றதுக்கான பசங்களுக்கு ஜென்ரேஷன் கொடுத்துக்கிறதுக்கான ஒரு சேனல் இல்ல, ஒரு மீடியம் இல்ல, ஒரு வழி இல்ல. அந்த வழியே வகுக்கிறதுக்காக இந்த டாக்கத்தான் 2020 என்ற இந்த தொடர் வலையரங்கம் மூலயமா மதர்ஸ் மெட்ரிக் பள்ளி ஒரு முயற்சி எடுக்கிறது. அந்த முயற்சிக்கு உங்களுடைய உறுதுணை இருக்கும்.
எதிர்காலத்துல பேச போறவங்களும் சரி, இது வந்து ஒரு உத்வேகமா அடுத்த ஜென்ரேஷன் நம்ம கொண்டு போற ஒரு நிலை இருக்கும். அதனால இது ஏன்னா ஒரு இதுக்கு பழமொழியில ஏதோ பழமொழி சொல்றாங்க, ஏன்னா பழமொழி பாடத்துல இருந்ததால ஏதோ பழமொழி சொல்றாங்க ஏதோ கேட்போன்ற மாதிரி இல்லாம இத உள்ளார்ந்த சொல்லடைகள்னா என்ன, சொலவடைகள்னா என்ன, இவ்வளவு இருக்கான்றத நம்மளுக்கு கேட்டகரைஸ் பண்ணி பிடிக்கிற மாதிரி நம்மளுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வகையில இந்த மேகலா அவர்களை நான் வரவேற்கிறேன். திருமதி மேகலா அவர்கள் தமது பள்ளி படிப்பை சிங்காரப்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பயின்றார். அதுக்கப்புறம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை மற்றும் முதுகலை படிப்பை கணிப்பொறி துறையில் முடித்தார். இப்போது மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் ஆசிரியராக இருக்கிறார். அவரை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அம்மா நீங்க வணக்கம்மா, உங்களுடைய சொலவடைகளை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். ஆவலோடு காத்துட்டு இருக்கோம், என்ன மாதிரின்னு சொல்ல போறீங்க, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன, எப்படி மாறுச்சு, ஒரு எழுத்துல எப்படி மாறுச்சு, எப்படி எல்லாம் இப்ப இருக்கு, அதை முழுசா எப்படி மக்கள் புரிந்து கொண்டிருக்காங்க, அதை எப்படி பயன்படுத்துறாங்கன்றது எல்லாமே பேசுறதுக்காக, உங்க மூலயமா கேட்கறதுக்காக நாங்க ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மறுபடியும் சொல்றேன், இது புதுவிதமான ஒரு வலையரங்கு. அந்த வலையரங்குல முதல் பேச்சாளராக, இந்த வலையரங்குல முதல் பேச்சாளராக, இந்த சொல்லவடைகளை சொல்றதுல மதர்ஸ் மூலயமா நான் உங்களை பேச கூப்பிடுறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம்மா, உங்களது மியூட் ஆயிருக்கம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. மேகலாமா, வணக்கம், வாழ்த்துக்கள், நீங்கள் தொடரலாம். ஹலோ, கேக்குதா சார்? கேக்குதுமா? ஹலோ, சூப்பர்மா, நீங்க ஆரம்பிக்கலாம், காத்து கொண்டிருக்கிறோம். ஓகே சார். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் இன்னைக்கு வந்து அர்த்தப்படும் பழமொழிகள் அந்த டாபிக்ல வந்து நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சில பழமொழிகளை பத்தி சொல்லலாம்னு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பழமொழின்னா நம்ம என்னன்னு சார் வந்து நல்லா தெளிவா சொன்னாரு. பழமொழினா என்னன்னா, நான் சின்னதா சுருக்கமா சொல்றேன், பழமொழினா பழமையான மொழி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதை பிரிச்சு பார்த்தா தெரியும், பழமை பிளஸ் மொழி அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்ப்போம். பழமொழினா பழமையான மொழி, பழம் போல இனிக்கும் பொன்மொழின்னு கூட இத சொல்றாங்க. இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அவங்க அனுபவத்தால அவங்களோட அனுபவத்தால உணர்ந்த உண்மைகளை வந்து நமக்கு சுருக்கமா சொல்லி விளங்க வைக்கிறதுக்காக வாய் வார்த்தையா வந்த மொழி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து பேச்சு வழக்குல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பழமொழிகளை யூஸ் பண்றோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உதாரணத்துக்காக இந்த பழமொழிகளை யூஸ் பண்றோம். அதுல சில பழமொழிகளை பத்தி மட்டும் நான் இதுல வந்து சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பழமொழி, ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். இந்த பழமொழியை நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். வீட்டுல தாத்தா பாட்டி அப்படின்னு இருந்தாலே பழமொழிகள் வந்து நம்ம வீட்டுல எல்லாம் நிறைய சொல்லி கேட்டிருப்போம். இந்த பழமொழியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நம்ம உணர்ற நேர்முக பொருள் என்ன அப்படின்னா, அடுத்தவங்க குழந்தைய வந்து நீ ஊட்டி வளர்த்தனா உன் குழந்தை தானா வளரும் அப்படின்னு சொல்றதுக்காக நம்மளோட பெரியவங்க வந்து நம்ம சொல்லுவாங்க. ஆனா இது உண்மையான பொருள் அதுவான்னு கேட்டா, உண்மையான பொருள் வந்து அது கிடையாது. ஊரான் பிள்ளை, இந்த இடத்துல ஊரான் பிள்ளை அப்படின்னு குறிப்பிடுறது யாரு அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு மருமகளா வருவாங்க, வரவங்களதான் ஊரான் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மத்தவங்க எல்லாம் நம்மளோட ரத்தம் சொந்த வந்தம் எல்லாமே நம்மளோடங்கள் மட்டும்தான் ஊரான் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரான் வீட்டு பிள்ளையை நாம் வந்து நல்லா பாத்துக்கிட்டோம். எப்படி நல்லா பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கணவர் வந்து அவங்கள நல்லா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க வயித்துல வளர்ற குழந்தை வந்து நல்லபடியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பழமொழிய சொன்னாங்க. ஊரான் பிள்ளை அவங்களுக்கு வந்து கன்சீவா இருக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லது இருக்கும் அப்படின்னா, அந்த நம்ம குழந்தை வந்து தானா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த பழமொழியை வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. இதே பழமொழிக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட வீட்டுல வந்து மருமகள் இருக்காங்க அப்படின்னா மாமியாருக்கு சொல்லலாம். மாமியார் வந்து அந்த மருமகளை வந்து நல்லா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க மகனை, அதாவது அவங்க வீட்டு பையனாகிய அவங்க மகனை வந்து அவங்க மருமகன் நல்லா பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு உதாரணம் சொல்வாங்க. நெக்ஸ்ட் அடுத்த பழமொழின்னு பாத்தீங்கன்னா, 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஆவான். இந்த பழமொழி வந்து நிறைய வில்லேஜ்ல நிறைய கிராமத்துல வந்து கேள்விப்பட்டிருப்போம். அரை வைத்தியன் அது என்ன, 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன், ஒருவேளை நிறைய பேருக்கு வந்து அவங்க வைத்தியம் பார்த்துட்டு
அது வந்து சக்சஸ் ஆகாம போயிட்டு அவங்க எல்லாம் இறந்து போயிருப்பாங்க. அந்த மாதிரி இறந்து போயிட்டாதான் அவங்கள அரை வைத்தியம் அரை வைத்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு காமெடிக்காக நம்ம நினைச்சு பார்ப்போம். ஆனா அது வந்து என்னன்னா, இது இந்த பழமொழி வந்து சித்த வைத்தியம் தொடர்பான ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க. சித்த வைத்தியத்துல வந்து வேர் இலை இதுதான் மூலாதாரமா இருக்கும். பல வேர்களை கொண்டுதான் ஒரு மருந்து வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்க. 1000 வேர்களை அறிந்து கொண்டவன் தான் அரை வைத்தியன் ஆவான் அப்படின்னு சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா, நாம இப்போ வந்து 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஆவான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பழமொழின்னு பாத்தீங்கன்னா, கழுதைக்கு தெரியுமாம் கற்பூர வாசனை. இதுக்கு நம்ம என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, நம்ம நேர்முகமா இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஒரு பொருளோ இல்ல ஒரு சாப்பாடோ ஏதோ ஒன்னு கொடுக்குறோம், அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு அந்த பொருள் நல்லா இல்லை, இந்த சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நாம வந்து உதாரணமா இந்த பழமொழியா சொல்லுவோம், கழுதிக்கு போய் தெரியுமா கற்பூர வாசனை, உனக்கெல்லாம் இந்த இதனோட அருமை வந்து புரியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து கழு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு வகையான கோரைப்புல் அப்படின்னு சொல்லுவாங்க. கோரைப்புல் அந்த கோரைப்புள்ள வச்சு பாய் தைப்பாங்க, கோரைப்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த கோரைப்புள்ள வச்சு பாய் தைக்கும் போது அது வந்து கற்பூர வாசனை, அதுல இருந்து கற்பூர வாசனை வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோரைப்பாயில வந்து நம்ம படுத்தோம் அப்படின்னா அதுல வந்து பூச்சி பூரா இந்த மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் வந்து அதுல வராது, நல்ல உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இத கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொன்னாங்க. இந்த கழு தைக்க அப்படிங்கிறது நாளை இடையில பழக பழக அது மறுபடி கழுதைக்கு தெரியுமாம் கற்பூர வாசனை அப்படின்னு மாறி போச்சு. அதனால இனிமே யாரையும் கழுதைக்கு தெரியுமாம் கற்பூர வாசனை அப்படின்னு யாரையும் குறிப்பிடாதீங்க. நெக்ஸ்ட் அடுத்த பழமொழின்னு பாத்தீங்கன்னா, 5 பெற்றால் அரசனும் ஆண்டி ஆவான். இது வந்து கிராமத்துல வந்து 5 பெண் குழந்தைகளை ஒருத்தருக்கு வந்து 5 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படின்னா அவருக்கு வந்து இந்த பழமொழி வந்து சொல்லுவாங்க, அவன் 5 குழந்தைய பெற்றிருக்கான், அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் கடைசியில வந்து அவங்களுக்கு சீர் செலுத்தி எல்லாம் செஞ்சு அவன் வந்து கடைசியில ஆண்டி ஆயிடுவான், அதாவது பிச்சைக்கார மாதிரி அவன் செல்வம் எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்றதுக்காக இந்த பழமொழியை வந்து உதாரணமா சொல்றாங்க. ஆனா இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 5 பெற்றால் அந்த 5 என்ன குணம், 5 குணங்கள் இருக்கு. அந்த 5 குணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆடம்பரமாய் வாழும் தாய், பொறுப்பில்லாமல் போகும் தகப்பன், ஒழுக்கம் தவறும் மனைவி, துரோகம் செய்யும் உடன் பிறப்பு, பிடிவாதம் பிடிக்கும் பிள்ளை. இந்த 5 குணங்களை கொண்ட 5 குணங்களை கொண்ட உறுப்பினர்கள் வந்து ஒரு வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா அந்த வீடு எவ்வளோ செல்வந்தனா இருக்கிற அரசனா இருந்தாலும் கடைசியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிச்சை எடுக்கிற நிலைமைதான் வரும் அப்படின்றத உணர்த்ததுக்காக தான் அப்போ அந்த காலத்துல வந்து 5 பெற்றாலும் ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டி ஆவான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாம வந்து வழக்கத்தை மாத்தி 5 பெண் குழந்தைகளை பெற்றால் அவன் வந்து ஆண்டி ஆயிடுவான் அப்படின்னு வந்து நம்ம பழக்கத்துல சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த பழமொழின்னு பாத்தீங்கன்னா, மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா. மண் குதிரைன்னா மண்ணால செஞ்ச எந்த பொருளா இருந்தாலும் தண்ணியில பட்டா கரைஞ்சி போயிடும். இங்க மண் குதிரை, ஒரு மண் குதிரையில போய் ஏறிக்கிட்டு ஒரு ஆற்ற கடக்கணும்னா அது முடியுமா? அது வந்து முடியாது. ஏன்னா அது வந்து மண்ணுல கரைஞ்சி நம்ம ஆத்துல சிக்கிக்குவோம். அது போல நாம வந்து ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயத்தை செய்யும் போது யோசிக்காம, இது நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிச்சு அதை பார்க்காம நாம வந்து செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பழமொழி வந்து உதாரணமா சொல்லுவாங்க. இதுல வந்து ஒரு வார்த்தை மட்டும் என்ன ஆச்சுன்னா மருவி வந்துருச்சு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குதிர் அது வந்து மருவி குதிரை அப்படின்னு ஆயிடுச்சு. அது என்ன குதிர்னா என்னன்னா ஒரு பொருள் வந்து தற்காலிகமா குமிச்சு வைக்கிறது, இல்லைன்னா இந்த சோளம் கம்பு இந்த மாதிரி தட்டுகள்லாம் இருக்கும், அது வந்து முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் அறுத்து கும்பலா வைப்பாங்க, நெல் குதிர் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இதுல வந்து குதிர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆத்துல வந்து வெள்ளம் வரும்போது அந்த மணல் இருக்கு, அதுல வந்து மணல் வந்து தற்காலிகமா ஒரு மணல் மேடு உண்டாக்கும், அதுதான் மணல் குதிர். மணல் குதிர் அப்படின்னு மணல் மேடு அப்படின்னு சொல்லுங்க.
இதுல வந்து கண்ணுதிர் அதுதான் அந்த மண்மேடை வந்து குதிர்னு சொல்றேன். அந்த தரீகமாயிருக்கிற மெல் மேடல நம்ம காலை வச்சோம் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து ஆற்ற கடக்க முடியாம அங்கவே சிக்கிக்கவும் அப்படின்னு சொல்றதுக்காக மண் குதிர் குதிரி நம்பி ஆற்றில் இறங்கலாமா அப்படின்னு மாத்தி சொல்லிட்டு மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்கலாம் என்ற பழமொழிய வந்து நாளையடைவுல இப்போ நாளையடைவு மாறி மாறி மறுவி என்ன ஆச்சு அப்படின்னா மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா அப்படின்னு மாறி போயிடுச்சு. அடுத்த ஒரு பழமொழி பார்த்தீங்கன்னா வர வர மாமியார் கழுதை போல ஆனாலாம். இது என்ன வர வர மாமியார் கழுதை போல ஆனாலாம், நாளாக நாளாக மாமியார் என்ன கழுத மாதிரி ஆயிடுவாங்களா, கழுத வந்து உதைக்க வந்த மாதிரி உதைப்பாங்களா மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறது. இதுக்கு வந்து நேர்முக பொருள் நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு அறிவையான குழந்தை இருக்குன்னு, அந்த அறிவாளிய குழந்தை வந்து படிக்கும் நாளையில நல்ல விளையாட்டு பழக்கத்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா போக அந்த குழந்தைக்கு என்ன ஆகாதுன்னா படிப்பு கொஞ்சம் மறந்து போயிருப்பான். ஒரு கிளாஸ்ல வந்து கூப்பிடுற டீச்சர் வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னா கூப்பிட்டு ஒரு கொஷின் கேக்குறாங்க, அந்த கொஷினுக்கு ஆன்சர் சொல்லுப்பா அப்படின்னு போது அந்த பையன் யோசிக்கிறான். நல்லா யோசிக்கும் போது அந்த டீச்சர் வந்து சொல்லுவாங்க, நீ வந்து ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சுட்டு இருந்த, இப்ப வர வர நீ ஒழுங்கா படிக்கிறது இல்ல, இதுதான் வர வர மாமியார் கழுதை போல ஆனாலாம், அந்த கதையாதான் போச்சு உங்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உண்மையான பொருள். இதனுடைய உண்மையான பொருள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வர வர மாமியார் கழுதை போல ஆனால் அப்படின்ற இந்த பழமொழியில கழுதை என்ற வார்த்தை வந்து மறுவி வந்திருக்கு. அந்த கழுதை இருந்த இடத்துல கைதை என்ற வார்த்தை தான் இருந்தது. வர வர மாமியார் கைதை போல ஆனாலாம், அந்த கைதை அதுதான் இங்க வந்து மாறி போயிருக்கு. கைதை அப்படின்னா என்னன்னுட்டீங்கன்னா ஊமத்தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊமத்தங்காய் வந்து ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பூவா இருக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும், அது பாக்குறதுக்கே நல்லா அழகாவே இருக்கும். நாளாக நாளாக காயா மாறும்போது அதுல சுத்தி முள் தோன்றி அந்த முள் வந்து கொடிய விஷமா இருக்கும். அதனாலதான் வர வர மாமியார் கைதை போல ஆனாலாம், மாமியாரும் அது போல ஃபர்ஸ்ட் மகள் போகும்போது அவங்க கேணிக்க போவாங்க, நாளாக நாளாக ஒரு மாதிரி வேற குணங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி வரும் அப்படின்றத சொல்றாங்க. இந்த பழைய யூஸ் பண்றாங்க. ஆனா வந்து அந்த ஊமத்தங்காய் சுத்தி முள்ளா இருந்தாலும் அந்த முள் விஷத்தோட இருந்தாலும் அந்த ஊமத்தங்காய் வந்து அரியோட சேர்ந்து நம்ம அதை இடிச்சு ஒரு போர்டு ஸ்லேட்டு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண அதை வந்து தேய்ச்சிட்டு எழுதணும் அப்படின்னா நல்லா எழுதும் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷமுள்ள ஊமத்தங்காய்க்கே அவ்வளோ ஒரு நல்ல குணங்கள் இருக்கும்போது மனுஷனாகிய மாமியாருக்கு மட்டும் எப்படி குணங்கள் இல்லாம போகும். மாமியார் வந்து ஒரு ஒரு வார்த்தைய சொல்றாங்க, அதுல நல்லது மட்டும்தான் இருக்கும், யாருட்டு போகிறதுக்காக சொல்ல மாட்டாங்க. நினைக்க மாட்டாங்க, அடுத்தவங்க வீட்டு குழந்தையா இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வந்துருக்கு அது அவங்க குழந்தைன்னா பார்ப்பாங்க. அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் இருக்கும். அதை எல்லாத்தையும் போல பழமொழின்னு பாத்தீங்கன்னா வர மாமியார் கைதை கை போல ஆனாலாம் அப்படின்னு சொல்றதை விட மாமியாரை கொஞ்சம் அசரிசி போனா நம்மளுக்கு நல்லதை மட்டும்தான் செய்வாங்க, அதனால மாமியாரை யாரும் குறை சொல்ல தேவையில்லை. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க. இது வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்றாங்க பெரியவங்க கால விழுந்தா இந்த காமனான விஷயம் காமனான ஆசீர்வாதம் போகுது இதை சொல்வாங்க, பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, அர்த்தம் தெரிஞ்சவங்க யாரும் இதை கேட்க மாட்டாங்க. அர்த்தம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளாரே நினைச்சுப்பாங்க, இந்த பாட்டிக்கு எவ்வளவு கொழுப்பு பாரு, ஒரு குழந்தைய பெற்றாலே இந்த காலத்துல என்னால வளர்க்க முடியறதில்ல, இதுல பதினாறு குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு நான் எப்படி வளர்க்க போறேன், இந்த பாட்டி எப்படி எல்லாம் வாழ்த்துது பாரு அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளாரே திட்ட ஆரம்பிச்சிருவோம். ஆனா அர்த்தம் தெரிஞ்சா என்ன பண்ண மாட்டோம், இதையெல்லாம் கேட்க மாட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா பதினாறு செல்வங்களை பெற்று நீங்க நல்லா வாழணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த பழமொழியை வந்து நம்மளுக்கு சொல்றாங்க. அந்த பதினாறு செல்வங்கள் என்ன என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதை தெரிஞ்சா நம்ம என்ன பண்ண மாட்டோம், இனிமே யாரு பதினாறு பெற்று வாழ்கன்னு சொன்னாலும் நம்ம அவங்கள திட்ட மாட்டோம். உடலில் நோயின்மை, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உடலில் நோயின்மை, நல்ல கல்வி, தீதற்ற செல்வம், நிறைந்த தானியம், ஒப்பற்ற அழகு, அழியா புகழ், சிறந்த பெருமை, சீரான இளமை, நுண்ணிய அறிவு, குழந்தை செல்வம்,
நல்ல வலிமை, மனத்தில் துணிவு, நீண்ட வாழ்நாள், எடுத்த காரியத்தில் வெற்றி, நல்ல விதி, இன்ப நுகர்ச்சி பெற்று வாழ்வது. இது 16 செல்வங்களும் ஒரு வாழ்க்கை ஒருத்தனுக்கு வாழ்க்கையில இருந்து விட அவனுக்கு பெரிய அதிர்ஷ்டம் ஒண்ணுமே கிடையாது. இது இருந்தாலே எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. இதனாலதான் 16 செல்வங்களையும் பெற்று நீங்க நல்லா இருக்கணும். அடுத்த பழமொழி பாத்தீங்கன்னா, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலையாம், வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலையாம். இந்த பழமொழி வந்து என்ன எப்படி உங்களுக்கு புரிய நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த வேலைக்கும் போவாதவன், என்ன வேலைக்கு போவதுன்னு தெரியாம இருப்பவன் தான் போலீஸ் வேலைக்கு போவான், எந்த வேலைக்கும் போக வழி இல்லாதவன் தான் வாத்தியார் வேலைக்கு போவான் அப்படின்னு நம்ம நேர்முக அர்த்தம் வந்து எடுத்துக்கிட்டோம். ஹலோ, ஹலோ சார். சார் அந்த மாதிரி எந்தக்கு போவாது, என்ன வேலைக்கு போவதுன்னு தெரியாம இருப்பவன் தான் போலீஸ் வேலைக்கு போவான், வேற வேலைக்கு போக வழி இல்லாதவன் தான் வாத்தியார் வேலைக்கு போவான் அப்படின்ற ஒரு பொருள் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா இதனுடைய உண்மையான பொருள் என்னன்னா, பிறருக்கு போக்க கற்றுக் கொடுப்பவன் அல்லது போக்கை கற்று கொண்டவன் தான் போலீஸ் வேலைக்கு போக முடியும். அது என்ன, போக்கு கற்றுக்கொண்டவன், போக்கை கற்று கொடுப்பவன். ஒருத்தருக்கு வந்து போலீஸ் வேலைனா போன உடனே போலீஸ் வேலை யாருக்கும் கொடுத்துறது இல்லை. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் போலீஸ் ட்ரைனிங்க்கு போனேன், நான் ஒரு மார்க்ல வந்துட்டேன், ரெண்டு மார்க்ல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போலீஸ் வேலைக்கு போறவனுக்கு வந்து ஹைட் இருக்கணும், வெயிட் இருக்கணும், நான் ஓடுறது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடணும், இந்த மாதிரி வந்து அவங்களுக்கும் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அதையெல்லாம் இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், போலீஸ் வேலைக்கு போக முடியும். அது என்ன, வக்கேத்தவன் வாத்தியார் வேலைக்கு போவான், எந்த வேலைக்கு போக தெரியாதவன் எப்படி வாத்தியார் வேலைக்கு வருவான், எந்த அறிவும் இல்லாம யாரும் வாத்தியார் வேலைக்கு போக முடியாது. ஒரு குழந்தைக்கு வந்து படிப்பை வந்து சொல்லி கொடுக்குற அறிவு இருக்கணும், அதுக்கான தகுதி இருந்தா மட்டும்தான் வாத்தியார் வேலைக்கு போக முடியும். அதை குறிப்பிடுறதாக தான் இதை வந்து போக்க கற்றுக் கொடுப்பவன் போலீஸ் வேலைக்கு போவான், வாக்கு கற்றுக் கொடுப்பவன் வாத்தியார் வேலைக்கு போவான் அப்படின்ற பழமொழி வந்து மறுவி. இப்ப வந்து என்ன பழமொழி ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலையாம், வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலையாம் அப்படின்னு மாறி போயிடுச்சு. இனிமே என்ன பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி பழமொழி எல்லாம் அர்த்தம் தெரியாம நம்ம யூஸ் பண்ண கூடாது. இதுல எவ்வளவு விவகாரம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சொன்னா போலீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் வாத்தியார் வேலை செய்யறவங்களுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா கோபம் தான் வரும். அடுத்த பழமொழின்னு பாத்தீங்கன்னா, புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்து. இந்த பழமொழியை கேட்கும் போது நம்மளுக்கு என்ன தோணுது, நம்ம கஷ்டப்படும் போது புகையிலை, புண்பட்ட மனதை புகை அப்படின்னு சொன்ன என்னன்னா புகையிலை, அதாவது நம்ம தம் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புண்பட்ட மனதை புகைவிட்டா மட்டும் ஆறி போயிடுமா அப்படின்ற ஒரு இது கூட இருக்கு. பழமொழி வந்து எப்பயுமே ஒருவரை வந்து தீய பழக்கத்தை கத்து கொடுக்காது, அது எப்பயுமே நல்ல பழக்கத்தை மட்டும்தான் நல்ல தீய வழியில வந்து கொண்டு போகாது. அவங்களுக்கு நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இந்த பழமொழி, சொல்லி கொடுக்கறதுக்காகன்னு சொல்ல முடியாது, உணர்த்துறதுக்காக இந்த பழமொழி வந்து யூஸ் பண்றாங்க. இந்த புண்பட்ட மனத்தை புகைவிட்டு ஆத்து, இதனுடைய உண்மையான பழமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா, புண்பட்ட மனதை புகவிட்டு ஆத்து. இதுல இந்த புகன்றதுக்கு பதிலா ஒரு இந்த காக்கு பதிலா ஐயி சேர்ந்த உடனே அதனுடைய அர்த்தமே என்னாச்சுன்னா மாறி போச்சு. ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறாரு, ஒருவர் வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு இஷ்டப்பட்ட, எனக்கு பாட்டு கேட்கறதுக்கு பிடிக்கும், எனக்கு எழுதுறதுக்கு பிடிக்கும், எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னு, டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளுக்கு எது இஷ்டமோ அதுல வந்து நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் அது வந்து சரியா போயிடும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த பழமொழிய புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்துன்ற பழமொழி மருவி. இப்போ நம்ம என்ன சொல்லணும், புண்பட்ட மனதை புகவிட்டு ஆத்து அப்படின்ற மாதிரி.
என்ன தடங்கல்பா சார் அவங்களோட கேமரா வந்து சார் நம்ம சரியா அடிச்சமா ஆ ஓகே சார் ஓகே சார் பழமொழிகளும் நல்லா இருக்கு பேசுங்க மறுபடியா நீங்க தயாரா நல்லா சிறப்பாக சொன்னோம் அது மாதிரி பழமொழி வந்து இனிமே சதீஷ் என்ன பட் டிஸ்கனெக்ட் ஆயிருப்பா கோவமா இருந்தாலும் மியூசிக் இந்த மியூசிக் கேட்டா நம்மளுக்கு நம்மளுக்கு இஷ்டமோ அதை வந்து நம்ம இஷ்டத்தை வந்து போக்கிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து இந்த பழமொழி வந்து மனதை புகழ் ஆத்து அப்படின்னு சொல்றேன் ஹலோ சதீஷ் என்னதான் நடக்குப்பா என்னாச்சுப்பா ஹலோ என்னாச்சுமா தொடர்ந்து தடங்கள் வந்துட்டே இருக்கே இது லைவ்ல போயிட்டு இருக்கமா யூடியூப்ல எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க நீங்க பண்ணுங்க வேகமா பண்ணுங்க நல்லா பண்ணுங்க ஏன் தடங்கள் இல்லாம பாத்துக்குங்கம்மா இப்ப தயாராயிட்டீங்களா அதுக்கடுத்து பழமொழி பார்த்தீங்கன்னா அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடைப்பான் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்திரியில் குடைப்பிடிப்பான் இதை வந்து பழமொழி அப்படின்னு சொல்றதை விட விடுகதை அப்படின்னு கூட சொல்லலாம் இது எப்படி விடுகதை ஆகும் பழமொழின்னு தானே சொன்னீங்க எப்படி விடுகதை ஆகும் அப்படின்ட்டீங்கன்னா ஒரு நாள் இந்த மலையில ஒரு நாள் பெஞ்ச மலையில வந்து அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல காளான் வந்து முளைஞ்சிருக்கும் நேற்று பெய்த மலையில் இன்று முளைத்த கால் என்ற சொல்லோடைய வந்து நீங்க இருப்பீங்க கிராமத்து பக்கத்துல கிராமத்து பக்கம் எல்லாம் சொல்லுவாங்க ஒரு சின்ன வந்து ஏதாவது சொல்லுச்சு அப்படின்னு வீட்டுல இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க நீ எல்லாம் என் ஐயன் நீ நேத்து மலையில இன்னைக்கு முத காலாம் அதனால உனக்கு தெரியாது அமைதியா இரு அப்படின்னு சொல்லோடைய வந்து கிராமத்துல நம்ம கேட்டிருப்போம் அந்த மாதிரி ஒரு நாள் மலையில முளைச்ச காளான் வந்து சீக்கிரமா அழிஞ்சு போயிடும் அதனாலதான் அர்ப்பன் என்ற சொல்லு கிராமத்து பக்கத்துல என்ன கிராமத்துல வந்து காளான் அப்படின்னு சொன்னாங்க அந்த காளான் எப்படி இருக்கும்னா ஒரு குடை மாதிரி இருக்கும் நீங்க காளான் பாத்தீங்கன்னா தெரியும் அது இருக்கும்னா ஒரு குடை வடிவத்துல இருக்கும் அந்த காளானுக்காக சொன்ன விடுகதையும் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியிலும் குடை பிடிப்பான் அப்படின்வாங்க இது பழமொழியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து ரொம்ப ஏழையா இருந்து திடீர் பணக்காரனா அப்படின்னா அவங்க எதெஞ்சாலும் என்ன சொல்லுவாங்கன்னா அவனுக்கு வாழ்வு வந்துருச்சு அதனாலதான் அப்படி செய்யறான் அப்படின்னு வந்து ஒரு இழிவுபடுத்தி சொல்லுவாங்க ஆனா இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு பழைய வந்து மாறி போச்சு அர்ப்பணுக்கு அப்படின்றதுக்கு பதிலா அர்ப்பணித்து
அர்ப்பணித்து வாழ்பவன் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான் அப்படின்றதுதான் பழமொழி. இது வந்து பழைய ஃபுல்லாவே மாறி போச்சு. அர்ப்பனுக்கும் அர்ப்பனுக்கும் அர்ப்பணித்து வாழ்னுக்கும் வித்தியாசம். அருன்னா என்ன சொல்றாங்க, திடீர் பணக்காரன் அப்படின்னு சொல்ற. அர்ப்பணித்து வாழ்பவனுக்கு வந்து நான் உதவி செய்யணும், எந்த நிலையில இருந்தாலும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒருத்தனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு வந்து கொள்கைய வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா, அவன் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ராத்திரியா இருந்தாலும் பகலா இருந்தாலும் யாரு ஹெல்ப் கேட்டாலும் அவங்க வந்து அவங்களால முடிஞ்சதை செய்வாங்க அப்படின்றத உதுவதற்காக தான் அர்ப்பணித்து வாழ்பவன் அர்த்த ராத்திரியும் கொடை கொடுப்பான் என்று சொன்னாங்க. இது வந்து பழமொழியே மாதிரி அர்த்தம் வந்து நம்ம வேர்த்தமா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, அடுத்த பழமொழி பார்த்தா, ஆயிரம் முறை பொய் சொல் கூட ஒரு கல்யாணம் பண்ணலாம். அது என்ன ஆயிரம் முறை பொய்? இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணணும் ஆயிரம் பொய் கூட சொல்லலாம். நீங்க ஆயிரம் பொய் கூட சொல்லுங்க. சார் கட் ஆயிடுச்சுங்க சார். கட்டாவலமா இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேம். ஆயிரம் பொய் சொல்லி கூட கல்யாணம் பண்ணலாம் சொல்றாங்க. ஆயிரம் முறை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம்னா ஆயிரம் பொய் சொல்லணும் ஒரு கல்யாணம் பண்றதுக்கு? எத்தனை பொய் வேணாலும் நீங்க சொல்லுங்க பரவாயில்ல, ஆனா கல்யாணம் மட்டும் நடக்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கிறோம். ஆனா இது வந்து அதன் அர்த்தம் வந்து இது கிடையாது. ஆயிரம் பேருக்கு போய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணுங்க. அது என்ன ஆயிரம் பேருக்கு போய் சொல்லி வந்து நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, நம்ம பந்தங்கள் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க கூட சண்டோட்டிருப்போம், மனஸ்தாபங்கள் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்கும். அத வந்து இப்போ நம்ம போய் ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறோம் அப்படின்ட்டீங்கன்னா அவங்க வந்து வரம் போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஒரு தடவைக்கு ஆயிரம் தடவை போய் அவங்க கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுங்க, கன்வின்ஸ் பண்ணி அவங்கள சமாதானப்படுத்தி நம்மளோட கல்யாணத்துக்கு வரவே அப்படின்றத சொல்றதுக்காக தான் ஆயிரம் முறை போய் சொல்லி கூட ஒரு கல்யாணம் பண்ணலாம். அந்த கல்யாணம் பண்ணும்போது நம்ம தோஷமா இருக்கணும், நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கணும், அதனால நீங்க போய் சொல்லி 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 அவங்களை சமாதானப்பட்டு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஆயிரம் முறை போய் சொல்லி கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுல வந்து போய் அப்படிங்க போய் அப்படிங்கிறது பொய்யா மாறி போனதால அர்த்தமே இந்த பழமொழிக்கு மாறி போயிடுச்சு. அடுத்த பழமொழி பாத்தீங்க அப்படின்னா, மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன் குடம். இந்த பழமொழி வந்து மாமியார் மருமகளை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக நம்ம சொல்வோம். வீட்டுல வந்து மாமியார் மருமகள் இருக்காங்க அப்படின்னா, மருமகள் வந்து ஏதாவது ஒரு தப்பு செய்யறாங்க அப்படின்னா மாமா வந்து அதை பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அவைய செஞ்சா அதை செஞ்சா இதை செஞ்சான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தப்ப வந்து மாமியார் செஞ்சாங்க அப்படின்னா, நான் அந்த தப்பு தெரியாம செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பல விஷயத்த சொல்லி மாறிடுவாங்க. அதனாலதான் மாமியார் உடைத்தால் மண் குடம், மருமகள் பொன் குடம் சொல்றாங்க அப்படின்னு நம்ம பொருள் கொள்வோம். ஆனா இது வந்து உண்மையானது கிடையாது. இது மொழியே வந்து என்னாச்சு அப்படின்னா போயிடுச்சு. மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம், மருமகள் உழைத்தால் பொண்ணுக்கு உரம். இப்படி இருந்த பல இதா என்னாச்சு, காலப்போக்குல வந்து மாறி மாமியார் உடைத்தால் பொண்ணும் மருமகள் மாமியார் உடைத்தால் மண் குடம், மருமகள் உடைத்தால் பொன் குடம் மாறி போயிடுச்சு. இந்த மாமியார் உழைத்தால் வந்து மண்ணுக்கு மட்டும்தான் உரம் இருக்கும், மருமகளும் சேர் உழைச்சா பொண்ணு பொருள் செல்வங்கள் எல்லாம் கிடைக்கும். விவசாய கூட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சா நல்ல மகசூல் நல்ல செல்வம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றதுக்காக மாமியார் மருமகள் ஒற்றுமையை இவங்க வெளிப்படுத்துறதுக்காக மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம், மருமகள் உழைத்தால் பொண்ணுக்கு உரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பழமொழின்னு பாத்தீங்கன்னா, ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். இந்த பழமொழியில நம்ம அர்த்தம் வந்து ஒரு ரெண்டு சொல்லலாம். என்ன பாத்தீங்கன்னா நேர்முக பொருளா புரிஞ்சது என்னன்னா, யானை போல வலிமை உடையவங்க, யானை போல அதிக வலிமை கொண்டவங்க அவங்களுக்கு ஒரு காலம் வந்துச்சு அப்படின்னா, பூனை போல வலிமை குறைஞ்சதுக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு நாம நேர்முக பொருள் புரிஞ்சுக்கிறோம்.
ஆனா இதனோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனை ஆ நெய் ஆ அப்படின்னா என்னன்னு அந்த ஆனை அப்படிங்கிற ஆ நெய் அப்படின்னு நம்ம பிரிச்சா பிரிக்கலாம். ஆ அப்படின்னா பசு குறிக்கும். அந்த பசுவோட நெய் நெய் வந்து நம்ம இளமை இருக்கும்போது நல்லா சாப்பிடுவோம். அந்த பசுமை பசு நெய்யை வந்து சாப்பிடும்போது நம்மளோட உடல் வந்து நல்லா இருக்கும், அழகு கூ, அதனால நேர் நல்ல பயன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பூனை பூ நெய் பூ நெய் அப்படின்னா என்னன்னீங்கன்னா இந்த தேன் இருக்கு இல்லைங்களா, அதுதான் பூ நெய் அப்படின்னு சொல்றோம். நம்ம இளமை காலத்துலாம் சாப்பிட்டுட்டு புஷ்டியா நல்லா அழகா இருக்கணும், நல்லா குண்டுக்கணும் அப்படின்றதுக்காக அதை சாப்பிடுவோம். நல்லா இருக்கு டேஸ்டியா இருக்குன்றதுக்காக சாப்பிடுவோம். வயசாக வயசாக என்ன பண்ணுவோம்னா குண்டாயிட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம உடம்ப குறைக்கணும் அப்படின்னா இந்த தேன் வந்து நீல கலந்து சாப்பிட்டா உடம்பு குறைஞ்சிரும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக இந்த பழமொழி சொல்றாங்க. நம்ம இளமை சாப்பிட்ட பசுனால வந்த உடம்ப வந்து நம்ம குறைச்சிக்கலாம். அதுக்காகதான் ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் அப்படின்ற பழமொழி வந்து சொல்றாங்க. அது வந்து மருவி ஆ நெய் ஆ நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும் அப்படின்ற மொழி மருவி ஆனைக்கு ஒரு காலத்தால் பூனைக்கு ஒரு காலம் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு சின்ன கதை கூட சொல்லலாம். இந்த பழமொழி இன்னொரு அர்த்தம் சொல்லி ஒரு கதை சொல்லலாம். நம்ம விவசாய குடும்பத்தெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நெல் வந்து பயிர் வச்சுங்க அப்படின்னு, எந்த ஒரு பயிர் வச்சாலும் அதை வந்து அறுவடை செஞ்சு வந்து நல்ல வீட்டுக்கு கொண்டு போயிட மாட்டாங்க, அதை வந்து நல்லா கிளீன் பண்ணி அது காய வச்சு அப்படிதான் போவாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அறுவடை காலத்துல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா போரடிக்க வந்து இணையை கொண்டு வருவாங்க. இப்ப வந்து டிராக்டர் இருக்கு, டிராக் போல நிறைய இதை வச்சு செய்வாங்க. ஆனா அந்த காலத்துல வந்து யானைய வச்சு வந்து அறுவடையில அந்த நெல்லு மீறதுக்கெல்லாம் யானைய கொண்டு வருவாங்க. யானைய வச்சு அறுவடை இந்த நெல்லெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல போட்டு வச்சிருவாங்க. அது மூட்டை வச்சாலும் சரி இல்ல அப்படியே குமிச்சு வச்சோ எடுத்து வச்சிருவாங்க. அதுல நெல் அப்படியே தோட்டத்துல நெல்லு வச்சிங்க அப்படின்னா எலி இருக்கும், அந்த எலி வந்து அந்த நெல்லை சாப்பிட்டுடும். அதனால இந்த பூனைய கொண்டு போய் காவலுக்கு வைப்பாங்க, காவலுக்கு வைப்பாங்களாம். அப்போ எப்ப வந்து அறுவடை செய்யறது யானைய வந்து யானைய வந்து கொண்டு வச்சாங்க, அந்த நெல்லை பத்துறதுக்கு பூனைய வச்சாங்க. அப்போ ரெண்டு முன்னாடி வந்து யானை வச்சு பின்னாடி வந்து பூனை வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனை ஒரு காலம் வரும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தையும் அவங்க இருக்கலாம். நம்ம அடுத்த பழமொழி பாத்தீங்க அப்படின்னா 40 வயது நாய் குணம், 60 வயது பேய் குணம். இந்த பழமொழி உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமது நாட்டுல நம்ம நாட்டுல வந்து ஒரு அரசியலும் இருக்காது, ஒரு மூத்தவர்கள் யாருமே நம்ம பெரிய யாருமே இருக்க முடியாது. ஏன்னா நம்ம மட்டும் ஆள்றவங்க பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லாருமே 40 வயசுக்கு மேல ஆனவங்க, 30 வயசுக்கு மேல ஆனவங்க அந்த மாதிரிதான் இருக்கும். யாரும் 20 வயசு 25 வயசுல வந்து யாரும் நாட்டை ஆளுக்கு போறது இல்லை, அரசியல்ல வந்து அவங்க போறது கிடையாது. நம்ம நாட்டை ஆள்ற எல்லாருமே 40 வயசுக்கு மேல இருப்பாங்க. இதுல வந்து பழமொழி மட்டும் பழமொழியில வந்து ஒரு ரெண்டு வார்த்தை மாறி இருக்கு. அது என்ன அப்படின்ட்டீங்கன்னா நாய் குணம் பே குணம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து நாய் குணம் கிடையாது நாகுணம். நாகுணம்னா 4 வகை குணம், அதாவது நம்மளுக்கு தேவை அறிவு அனுபவங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும் அப்படின்றதுக்காக தான் 40 வயதில் நாகுணம், 60 வயதில் அரிய குணம் சொல்வாங்க. இந்த பழமொழிய வந்து 40 வயதில் நாகுணம், 60 வயதில் அரிய குணம், இதுதான் உண்மை பழமொழி. 40 வயது எட்டியவர்களுக்கு 40 வயது ஆனவங்களுக்கு வந்து உலக அறிவு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எல்லா விஷயமும் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய இருக்கும். 60 வயது ஆனவங்களும் உலக அறிவுல வந்து நிறைய இருக்கும், நிறைய வந்து அவங்க பேசுற பேச்சில இருந்து அவங்க நடந்துற முறையில இருந்து. ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த பெரியவங்க போனாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு போனா இந்த இடத்து நடக்கும், இது இவங்க கிட்ட பேசினா இதை சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் தெரியும், இவங்களுக்கு தான் இது புரியும் அப்படின்ற மாதிரி நம்மள அறிவு சொல்லுவாங்க. ஆனா நாம என்ன பண்ண மாட்டோம்னா அதை கேட்க மாட்டோம், உனக்கு தெரியும் உனக்கு வயசாயிடுச்சு உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். அதை இனிமே யாரும்
எதையும் உங்களை வந்து அவ்வளவு வந்து தரவா சொல்லாதீங்க. 40 வயதானா அவங்களுக்கு வந்து நிறைய அனுபவம் இருக்கும், அனுபவ அறிவு, அவங்க பேசுற ஒவ்வொரு சொல்லும் வந்து தெளிவா இருக்கும். அத பெரியவங்க சொல்றத எல்லாத்தையும் கேட்டு நடங்க. அப்போ இந்த பழம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 40 வயதில் நிகுணம், 60 வயதில் பேகம். இது பழமொழி உண்மை இல்ல. பழமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா, 40 வயதில் நாகுணம், 60 வயதில் அரியம். இதுதான் வந்து உண்மையான பழமொழி. அடுத்த பழமொழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுகுருதி. ஆம் வேலும் ஆலமரம் மரத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் பெரியவங்க, இப்போ இருக்கிற பசங்க கூட என்ன பண்ணுவாங்க, நிறைய பேரு இந்த வேப்பங்குச்சியில எல்லாம் பல்லு விளப்பாங்க, பல்லு வந்து தொலைக்குங்க. ஆலமரமும் வேப்பமரமும் இயற்கையாகவே வந்து மருத்துவ குணம் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆலமர குச்சி வேப்பமர குச்சியில வந்து பல் துளக்க நல் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்லா வெள்ளையா இருக்கும், ஈறுகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றதுக்காக சொல் அப்படிதான். அது நான் அதுக்கு சொன்னதுதான் ஆளும் வேலும் பல் குருதி. இங்க வந்து நாளும் இரண்டும் சொல்லு குருதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளும் இரண்டும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நாலுன்னா நான்கு, அந்த நம்பர் எண்கள் இருக்கு இல்லைங்களா, நாலு ரெண்டு, அதுதானே நாலும் இரண்டும். அது வச்சு எப்படி சொல்லு குருதி, அதான் நம்ம எப்படின்னு கேட்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நாம் இரண்டும் நாலும் இரண்டும் அப்படின்றது வந்து நம்பர் எண் கிடையாது. அது வந்து நாளும் அப்படிங்கிறது வந்து நான்கு அடி கொண்ட நாலடரை குறிக்கும். இரண்டு அப்படிங்கிறது வந்து இரண்டு அடி திருக்குறளை குறிக்கும். இந்த திருக்குறளையும் நாலடி அருளையும் சொல்லாத நீதி கருத்துக்களே இருக்க முடியாது. அதுல வந்து எல்லா கருத்துக்களும் சொல்லுவாங்க, ஒழுக்கம் அறிவு எல்லாத்த பத்தியும் இந்த நாலடி அருளையும் திருக்குறளையும் சொல்லுவாங்க. இந்த நாலடி அறையும் திருக்குறளையும் நம்ம படிச்சு நல்லா தெளிவா புரிஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்ம வார்த்தை, நம்ம பேசுற வார்த்தை, நம்ம நடந்து முறை வரைக்கும் ஒழுக்கமா இருக்கும், நல்ல தெளிவு இருக்கும், சொல்லு வந்து நல்ல சொல்லு, நல்ல ஒழுக்கம், நல்ல பழக்க வழக்கம் எல்லாத்தையும் நம்ம கத்துக்குவோம். அதனால நீங்க என்ன, நீங்க வந்து திருக்குறளையும் நாலடியாரையும் நல்லா படிச்சு அதுல இருக்க கருத்துக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பழமொழி பாத்தீங்கன்னா, அடி உதவு போல அண்ணந்தம்பி கூட உதவ மாட்டான். இந்த பழமொழி வந்து நான் ஸ்கூல்லயா இருந்தாலும் சரி, இப்படியா இருந்தாலும் சரி, இது வந்து பெத்தவங்கள்ல இருந்து டீச்சர்ஸ்ல வெளியில இருக்கவங்க எல்லாருமே ஒருத்தரை வந்து மைண்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஒரு குழந்தைய அடிக்கணும், குழந்தைய அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தை வந்து தப்பு சிறுக்கா செஞ்சு இல்லையா பத்தி வந்து யாரும் தீர விசாரிக்கிறாங்க. ஆமா, ஒரு குழந்தைய வந்து அடிச்சுதான் வளர்க்கணும், அடிச்சு வளர்க்கலன்னா அது அடங்காது. இந்த காலத்துல வந்து அடி அடித்து வளர்க்குற குழந்தைதான் ஒழுக்கமா இருக்கும், அதனால நல்லா அடிச்சு வளங்க. அடியாத மாடு படியாது. அடி உதவுதுல இந்த காலத்துல யாரு அண்ணந்த கூட உதவ மாட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சோம். ஆனா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இந்த பழமொழியில அடின்றது அடிக்கு வந்து நிறைய பொருள் இருக்கு. இதுல வந்து நம்ம ரெண்டு பொருளும் பார்க்கலாம். அடின்னா ஒண்ணு இறைவன் அடி, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நிலம். இறைவன் அடி, நம்ம எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், நம்ம ஒரு கோவிலுக்கு போயிட்டு சாமிக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறீங்க, எனக்கு எது நல்லது நடக்காதா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வேண்டிப்போம். ஒரு கோவிலுக்கு நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ஒரு கோவிலுக்கு போய் வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மனசு தெளிவாயிடும், கொஞ்சம் சமாதானமாகும். அது மாதிரி அடுத்தது அடினா நிலம் அப்படின்னு சொன்னோம். ஒரு நிலத்துல வந்து நம்ம எத்தனை அடி, இப்போ ஒரு அடி அளவு நம்ம உழுது ஒரு பயிர் வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு பயிருடைய அந்த ஒரு செடியோட வேர் வந்து எவ்வளவு ஊன் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து மகசூல் கிடைக்கும். இந்த மகசூல் அந்த அது வந்து மகசூல் கிடைக்கும். அது மாதிரி நம்ம ஒரு அடி அளவுக்கு உழுது நம்ம நல்ல பயிர் வச்சா நம்மளுக்கு நிறைய மகசூல் கிடைக்கும். அது மாதிரி கூட நம்ம அண்ணன் யாரும் உதவ மாட்டாங்க, இறைவன் உதவுற மாதிரி கூட நம்மளுக்கு அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க அப்படின்றத சொல்றதுக்காக தான். இதுல அடி உதவுவது போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பழமொழி பாத்தீங்க அப்படின்னா, முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான். இந்த முருங்கம் அப்படின்னு எடுத்தாலே நம்மளுக்கு வீட்டுக்கிட்ட பார்த்தாலும் இப்ப அதிகம் முருங்க மரம் வந்து வளர்க்க கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான், இந்த பழமொழிய சொல்லியே பண்ணிட்டாங்க. முருங்க மரத்தை எல்லாத்தையும் வெட்டி ஒழிச்சு கட்டிட்டாங்க.
முருங்கை மரத்தை வீட்டுக்கு முன்னாடி வச்சிருந்தீங்கன்னா அதை மூஞ்சி முடிச்சா வீட்டுல ஒரு காரியம் உருப்படாது, ஒரு நல்லதும் நடக்காது, உனக்கு ஒரு செல்வமும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லி முருங்கை மரத்தை நடுறதையும் விட்டுட்டாங்க. ஆனா வந்து முருங்கை மரத்தினுடைய மருத்துவ குணம் வந்து அவங்களுக்கு தெரியணும், அதனுடைய பயன் தெரிஞ்சா என்ன பண்ணாங்கன்னா அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. முருங்கை மரத்தினுடைய பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா இலை காய் பூ பசி இது எல்லாமே மனிதனுக்கு பயன்படக்கூடிய பொருள்களா இருக்கு. முருங்கைக்கீரை வந்து சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுவோம், மருந்துக்காகவும் யூஸ் பண்றாங்க. காய் நம்ம சாப்பிடுவோம், பூ இதெல்லாமே மருத்துவ குணம் கொண்டதா நமக்கு யூஸ் ஆகும். நாம வந்து இலை காலத்துல வந்து இந்த முருங்கை மரத்துல இருக்கிற முருங்கை இலை முருங்கைக்காய் இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா வயசாக வயசாக நம்ம வந்து அந்த இளமை வந்து குன்றா இருக்கும், இளமை வந்து குறையாம இருக்கும். அந்த இளமை குறையாத நம்ம எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஸ்ட்ராங் வயசானாலும் இப்போ வயசா என்ன பண்ணுவாங்கன்னா கோல் ஊனிக்கிட்ட நடக்கிறாங்க இல்லையா, இந்த முருங்கை மரம் வீட்டாண்ட இருந்துச்சுன்னா நம்ம டெய்லி சாப்பிடலாம், இல்லைன்னா வாரத்துக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து உடம்புல எந்த பிரச்சனையும் வந்து நம்ம வந்து வயசானாலும் ஸ்டெடியா நடந்து போகலாம், யாருடைய தயவும் இல்லாம ஒரு குச்சியோட தயவு குறையாம நம்ம நடந்து போகலாம் அப்படின்றத உணர்த்துவதற்கு தான் இந்த முருங்கையை நட்டவன் வெறியோடு போவான் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அர்த்தத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு முருங்கை மரத்தை வீட்டுக்கு முன்னட்டா அது வந்து நம்மளுக்கு வீ ஆகாது, அதனால முருங்கை வீட்டாண்ட நடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க, அடுத்த பள்ளி பாத்தீங்க அப்படின்னா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால். இந்த பழம் வந்து நம்ம நேரடியா புரிஞ்சுக்கிட்ட போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டும் கட்டான இருக்கிறது. ஒரு வேலையை செய்யுது அது நம்ம கரெக்டா செய்யறோமா இல்ல தப்பா செய்யறோமா, நம்ம நல்லா செஞ்சு முடிச்சிட்டோமா வெற்றிகரமா முடிச்சோமா, ஒரு சந்தேகம், அது சந்தேகம்தான் இதுல தெரிக்கிறோம். இதுல இருக்க ரெண்டு கட்டமை இந்த பக்கமும் நம்ம அந்த பக்கமும் இல்லாம நம்ம எதுவுமே ஒரு முடிவா இருக்கிறது இல்லை. இப்ப நம்ம ஒரு படிப்புக்கு நம்ம சொல்லலாம், இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் முடிச்சேன் என்ன படிக்கணும் எனக்கு தெரியும். ஒருத்தர் சொல்றாங்க நீ படிச்சா நான் இருக்கலாம், இன்னொரு சொல்றாங்க இன்ஜினியரிங் படிச்சா நான் இருக்கலாம், நம்ம இதை படிமா எப்படி இருக்கலாம், இது படிச்சா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஏன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. மாதிரி யோசிக்காம நல்ல நல்ல மூவி எடுக்கணும் அப்படின்றதாக இந்த ஆத்துல ஒரு சேத்துல ஒரு கால்னு அதை சொல்றாங்க. அந்த ஆத்து ஒரு கால் சேல ஒரு கால் அது பழமொழி வந்து கொஞ்சம் இருக்கு. ஐயத்தில் ஒரு கால் செய்தியில் ஒரு கால் அது அந்த பழி வந்து மறுதான் ஆத்துல ஒரு சேத்துல ஒரு கால் ஆயிடுச்சு. இதுல ஆத்துலங்கிறது வந்து ஐயத்தில் ஐயத்துல ஐயம் அப்படின்னா என்னன்னா சந்தேகம், சேத்துல அப்படின்னா செயத்தில் அப்படின்றதுதான் சேத்துல சேத்துல அப்படின்னு மருவி வந்திருக்கு. சந்தேகம் ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ வந்து கதை சின்னதா ஒரு கதை சாய்ந்த பழமொழி அட்டில் ஒரு கால் செயத்தில் ஒரு கால். ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்க, ஒருத்தருக்கு குதிரை ஓட்டணும் ரொம்ப ஆசை இருக்கு, அந்த அந்த மேல ஏறி சவாரி அவங்களுக்கு கொஞ்சம் பயம். அவருக்கு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த குதிரை ஓட்ட தெரியாது, அது நாம வந்து ஒரு கால் தரையில வச்சுக்கலாம் ஒரு கால் வந்து குதிரை மேல வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு கால் தலையும் ஒரு கால் குதிரை மேலும் வச்சிருந்தாரு. வச்சுட்டு அவர் கவனம் இருந்தாரோ இல்ல பின்னா முசுப்பி விட்டுட்டாரு, அத தட்டி விட்டுட்டாரு. அந்த குதிரை பண்ணுச்சுன்னா ஓட ஆரம்பிச்சு, அது ஓட ஆரம்பிச்சுடனே இந்த அவர் கவிதையை கத்து குதிரை கத்து நினைச்சவர் கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்து அடிபட்டுச்சு, அவளுக்கு கல் உடஞ்சிச்சு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியும்னா கீழே ஒரு ஆள் அவர் மேல ஒரு வச்சிருது, ஒன்னு குதிரை மேல இருந்திருந்தாலும் அவருக்கு அடிபடுறது கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும், இல்ல கீழே இருந்தாலும் அவருக்கு அடிட்டு இருக்காது. கீழே ஒரு கால் மேல கால் வச்சுதால என்ன ஆச்சுன்னா அவர் கீழே இருந்து உடைச்சாரு. இதை தெளிப்படுத்துறதுக்குதான் நம்ம என்ன அது மாதிரி இருக்காதீங்க, கட்டானா இருக்காதீங்க, எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் ஒரே குறிக்கோளோட இருங்க, நான் இதான் செய்வேன் இதுதான் கட்டு
இத செஞ்சா வெற்றி பெறுவேன் அப்படின்னு ஒரே குறிக்கோள் ஒரே இதுல போங்க ரெண்டு இசையிலாமா அது இல்லாமா அப்படின்னு ரெண்டும் கடை யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்றதுக்காக அதை லீவு படுத்துக்காக ஒரு காலத்துல ஒரு ஆள் அப்படின்ற பழமொழி வந்து சொன்னாங்க அந்த ஆளவு சேத்துல கால் கிடையாது ஐயில் ஒரு கால் செயல் ஒரு கால் இது உண்மையான பழமொழி இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமே நம்ம பழமொழியை கரெக்ட் பயன்படுத்தலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த தலைமுறை பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சொல்றதுக்கு நல்லோம் ஆமை புகுந்த வீடு விளங்காது அது என்ன ஆமை புகுந்த வீடு விளங்காது யார் வீட்லயாவது ஆ வந்து புகுந்தது பாத்திருக்கீங்களா இல்ல ஆமைன்னா நம்ம தெரியும் ஆமை வந்து நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு உயிர் சொல்லலாம் அது வந்து எல்லா நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் அது அதனுடைய வீடு அது முதுகுலயே சுமந்துகிட்டு இருக்கும் அது வந்து வேற எங்கேயும் போய் தங்கறது கிடையாது மூலதான் சுமந்துகிட்டு இருக்கும் ஆமை அதுக்கு அர்த்தம் என்னவோ அதுதான் ஆனா அது என்ன ஆச்சு அப்படின்னா மாறி போச்சு அது என்ன அர்த்தம் மாறி போச்சு ஐந்து குணங்கள் இருக்கு அந்த ஐந்து இயலாமை குணங்கள் இருக்கு அந்த ஐந்து இயலா குடும்பங்கள் வந்து ஒரு கூட்டுல இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் வந்து எப்பயுமே வளங்காது அப்படின்றத உணர்த்ததுக்காக தான் ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படின்னாங்க அந்த ஐந்து குணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லாமை கல்லாமை என்ற கல்வி அது இல்லாமை ஒருத்தருக்கு வந்து கல்வி முக்கியமா தேவை ஒரு குடும்பத்துல ஒருத்தராவது படிச்சிருக்கணும் அப்படின்னு அந்த கல்வி அது இல்லாமை முயற்சி செய்யாமல் இருக்கும் முயலாமை எந்த ஒரு முயற்சியுமே செய்ய மாட்டாங்க ஆனா நான் வெற்றி பெறணும் எனக்கு வந்து மகசூல் கிடைக்கணும் எனக்கு செல்வம் கிடைக்கணும் பொண்ணு கிடைக்கும் பொருள் கிடைக்கணும்னா கிடைக்காது கல்லா எனப்படும் கல்வி அறிவு இல்லாமல் முயற்சி செய்யாமல் முயலாமை பிறட்டு பித்தலாட்டம் போன பொய்யாமை பொறாமை இயலாமை இந்த மாதிரி இந்த அஞ்சு ஆமைகளும் எந்த வீட்டுல இருந்தாலும் எந்த குடும்பமே உருப்பு நீங்களே யோசிச்சு பாருங்க உங்க வீட்டுல ஏதாவது இதுல ஒரு ஒரு ஆமைய உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா கூட வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கும் யாராவது ஒருத்தர் படிக்கலன்னா போ நிறைய லைஃப் நிறைய வீட்டுக்கும் ஒரு வீட்டுல வந்து ஒருத்தர் படிக்கலாம் அந்த பொண்ணு என்னத்துக்குமா படிக்க வைக்கல பொண்ணுக்கு வந்து வயசாகி போச்சு பத்தா முடிச்சா போதும் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருவாங்க ஒரு ஒரு அப்பா வந்து வேலை அப்பா அம்மாவோ எந்த வேலையும் செய்யாம அமைதியா இருந்தாங்கன்னா வீட்டுல சண்டை வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு அதே மாதிரிதான் வந்து அஞ்சு இந்த அஞ்சு ஆமைகளையும் வீட்டுல வைட்டு என் குடும்பம் உருப்பிடலன்னு சொன்னா என்னைக்குமே படாது இதை வந்து உணர்த்துறதுக்காக தான் ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படின்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்னொரு பழமொழி சிவபூஜையில கரடி புகுந்த போல இது என்ன சிவ பூஜையில கரடி புகுந்தது அதாவது சிவனுக்கு பூஜை செய்யும் போது கரடி வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி நம்ம அப்படியே படிச்சு பார்த்தோம்னா அதுதான் அர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இதுக்கு வந்து நம்ம புரிஞ்ச நேர்முக பொருள் வந்து உதாரணமா நம்ம யூஸ் பண்றது அதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம போயிட்டே இருப்போம் இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசிருக்கோம் இல்ல நம்ம வீட்டுல வந்து நம்ம சொந்தங்களோட பேசிட்டு இருக்கோம் நம்ம குடும்ப உறுப்பினர்களோட பேசிருக்கோம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்த திட்டிருக்கும் போது பக்க வீட்டுக்காரோ இல்ல நம்மளுக்கு ஆகாதவங்களோ யாராவது வந்து குறுக்குல வந்துட்டாங்க ஏதாவது பேச வந்தாங்க அப்படின்னா அதுலதான் சொல்லுவாங்க சிவ பூஜையில கரடி பூந்துருச்சு பாரு அன்னத்துக்குமே உருப்படாத போக போகுது அப்படின்ற ஒரு ஒரு இழுன ஒரு இதுக்காக இந்த பழமொழிய யூஸ் பண்றோம் ஆனா இது வந்து உண்மை கிடையாது இதுல வந்து பழமொழி வந்து சிவ பூஜையில கரடிகை பூந்தது போல கரடிகை இந்த கரடிகை அப்படிங்கதான் நாளை அடைவுல என்னாச்சு அப்படின்னா கரடி அப்படின்னு மாறிச்சு கரடின்றது நார்மலா நம்மளுக்கு தெரியும் காட்டு விலங்கு அப்படின்னு ஆனா இதுல கரடிகை அப்படிங்கிறது வந்து காட்டு விலங்கு இல்ல நம்ம ஒரு அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பூஜை செய்யும் போதும் ஒரு போர் செய்யும் போதும் இந்த இசை கருவிகளை யூஸ் பண்ணி இசைப்பாங்க இந்த சிலைக்கு வந்து பூஜை செய்யும் போது இசை கருவிகள் வந்து இதுல வந்து கரடிகை அப்படின்ற ஒரு இசை கருவி இருக்கு அந்த இசைக்கர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மாட்டு கொம்பு இருக்கு இல்லைங்களா அந்த ஷில இருக்கும் நான் பார்த்தல நீங்க பார்த்தது இல்லை ஆனா சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த அந்த இசை கருவி வந்து இசைக்கு அவ்வளவு இனிமையா இருக்குமா அதை கேட்கும் போது ரொம்ப எந்த ஞாபகம் இருக்கும் நம்ம இருக்கிறதெல்லாம் மறந்து அதை கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருப்போம்
அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த கரடிகி அப்படின்ற இசை இப்ப இசை பொருளைதான் நம்ம என்ன பண்ணி கரடி 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 அப்படின்னு நாளையோட மாத்தி மாத்தி நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். இததான் நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா சிவ பூஜையில் கரடி புகுந்தது போல அப்படி சொல்லாம இனிமே இந்த பழமொழியை யூஸ் பண்ணும் போது சிவ பூஜை கரடிகை புகுந்தது போல இனிமே இந்த பழமொழியை தவறா எங்கே செயல்படுத்துற சொல்லிடாதீங்க. யூஸ் செய்து கரடி பூச்சி கரடி புகுந்துருச்சுன்னா யாராவது உண்மையான பழமொழி தெரிஞ்சவங்க வந்து கோவப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப நல்ல பழமொழி. ஒரு சாமிக்கு வந்து பூஜை செய்யும் போதுக்கு இசைக்கிற ஒரு கருவியை போய் நம்ம கடி கரடி கரடி அப்படின்னு சொல்லி ஆலையோட மாத்திக்கிட்டே வந்துட்டோம். அதனால இனிமே பழமொழி வந்து பார்த்து யூஸ் பண்ணலாம். நானும் தெரிஞ்சம இருந்து இப்ப பார்த்தா நிறைய அர்த்தம் எவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு. இதை படிச்சு பார்க்கும் போது அதை கேட்க அவ்வளோ சந்தோஷமா இவ்வளோ பொருள் இருக்கா இவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்ற அளவு இருக்கு. அடுத்த பழமொழின்னு பாத்தீங்கன்னா ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும். ஆடிற்றில் அம்மியும் பறக்கும். அம்மினா தெரியும் ஒரு கல்லு தான். இந்த கல்லு எவ்வளவு பெரிய சூரிய காத்து வந்தாலும் எந்த கல்லும் பறக்குறது யாராவது பாத்திருக்கீங்கன்னா சொல்லுங்க பறக்குது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க இந்த கல்லு பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆடி காத்து அடிச்சாலும் எவ்வளவு பெரிய சூறாவளி புயல் காடிச்சாலும் எந்த கல்லும் பறக்க போறது கிடையாது. இந்த பழமொழியில வந்து அம்மியும் அந்த வார்த்தை வந்து மருவி வந்திருக்கு. அது உன்னுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா அம்மை அம்மை அப்படிங்கிறது தான் நாளைய அடைவுல நம்ம சொல்லி சொல்லி அம்மி அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். அந்த அம்மை வந்து எப்போன்னு உங்களுக்கு தெரியும். சம்மர் சீசன் அதாவது வெயில் காலம் இருக்கீங்களா சித்திரை வைகாசி இது வந்து வெயில் காலத்துல வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அம்மை வந்து எப்போ வரும்னு உங்களுக்கு தெரியும். நீங்க வீட்டுல எல்லாம் பாத்துருக்கேன் சித்திரை வைகாசி மாசத்துல அதிக வெப்பத்தினால வர்றது இந்த அம்மை. இந்த அம்மை வெயில் குறைய குறைய குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடிக்கா வந்து கூழ்மையான ஆடாத்துல வந்து நல்ல சில் காத்தடிக்கும் நல்ல கிளைமேட் எல்லாம் நல்லா இருக்கும் இல்லையா. அதான் இந்த ஆடி காத்துல வந்து இந்த அம்மன் பறந்து போயிடும் அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த பழமொழி எடுத்தாங்க. இதை வந்து நம்ம காலப்போக்குல சொல்லி சொல்லி ஆடிச்சுல அம்மியும் பறக்கும் அம்மியும் பறக்கும் அம்மியும் பறக்கும்னு சொல்லிட்டு இருக்கோம். அம்மி என்னைக்கு பறந்து வரும்னு தெரியுது. அதனால இனிமே அதை சொல்லாதீங்க. ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு சொல்லி பழகிக்க. அடுத்த பழமொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா அகத்தின் முகத்தில் தெரியும். இது வந்து நம்ம எல்லா இடத்துலயும் எல்லா சூழ்நிலையிலயும் நம்ம யூஸ் பண்றோம். ஒருத்தர் ஏதாவது ஒருத்தர் செஞ்சுட்டாங்களா அது மூஞ்சி பாரு நல்லா தெரியுது அந்த அதுதான் செஞ்சிருக்கோம் அந்த நல்லதுதான் செஞ்சிருக்கோம் அது மூஞ்சிலே தெரிப்பாரு அகத்தின் அழகு முகத்தில் தெரிது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது இந்த பழம் வந்து அதுக்காக உருவாக்கப்பட்டது இல்ல. நம்ம வந்து இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை டாக்டர் கிட்ட போனோம் அப்படின்னா எனக்கு வலிக்குது எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு டேப்லெட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சில இடத்தெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த வசதி இருந்ததா அப்படின்னா அந்த காலத்துல அந்த வசதி கிடையாது. சித்திரத்துவத்துல ஸ்கேன் பண்ணி எங்கேயும் பாக்குறதுக்கு அந்த காலத்துல எல்லாம் அந்த மாதிரிதான் முதல் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு நம்ம முகத்துல இருக்க ஒவ்வொரு உறுப்பை வச்சியும் அக உறுப்புகள் அக உறுப்புக்கா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அக உறுப்புகள் கல்லீரல் மண்ணீரல் இந்த நுரையீரல் இதயம் இது போன்ற அக உறுப்புகள்ல இந்த பிரச்சனை வந்து நம்ம முகத்துக்குற இந்த கண்ணு மூக்கு உதடு காது இதை வெட்டி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களாம். அது நம்மளுக்கு தெரியாம அது வந்து நம்மளுக்கு தெரியாதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த அகத்தின் முகத்தில் தெரியும் அப்படின்ற பழமொழியை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த என்னென்ன உறுப்பு என்னென்னத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நுரையீரலுக்கு வந்து மூக்கு. நுரையீரல் ஏதாவது பிரச்சனை இருந்து நுரையீரல்ல வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா மூக்குல ஏதாவது இதை வந்து அந்த காலத்துல வந்து கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி நுரையீரலுக்கு மூக்கு இதயத்திற்கு நாக்கு மண்ணீரலுக்கு உதடு சிறுநீரகத்திற்கு காது கல்லீரலுக்கு கண் இந்த அஞ்சு உறுப்புகளையும் நுரையீரல் இதயம் மண்ணீரல் கண் கல்லீரல் சிறுநீரகம் அஞ்சு உறுப்புகளையும் ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ராஜ உறுப்புகள் இந்த அஞ்சு உறுப்பு இல்லாம யாரும் உயிரோட இருக்க முடியும்னு எனக்கு தெரியாது. இதயம் இல்லனா உயிரோட முடியாது. கல்லீரல் ஏதாவது பிரச்சனை இருந்தா உயிரோட இருக்க முடியாது. அது மாதிரி இந்த அஞ்சு ராஜ உறுப்புகளுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம முகத்துல இருக்கிற
மூக்கு கண்ணு காது உது இதையெல்லாம் வச்சு அவங்கள்ட்ட பிடிச்சி அதை வச்சுதான் அந்த காலம் வந்து அவங்க நோய போக்கினாங்க அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த அகநலகு முகத்தில் தெரியும் என்ற பழமொழிய வந்து அவங்க சொன்னாங்க. இனிமே வந்து அகத்தின் ஒருத்தர் வந்து தப்பு செய்யறாங்க அதனாலதான் இந்த அகநலகு முகத்தில் தெரியுது அப்படின்னு சொல்லாதீங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வீடு வாசப்பு. ஒரு வீட்டுல வந்து சண்டை போட்டுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பழமொழிய சொல்லுவாங்க, சத்தம் போடாம பக்கத்து வீட்டுல எல்லாம் ஆளுங்க இருக்காங்க தப்பாட்டுவாங்க, ஏமா அப்படி கத்துற அப்படின்னா கம்மன் இருமா, எல்லாருலயும் சண்டை நடந்துக்கிட்டுதான் இருக்கு, வீட்டுக்கு வீட்டு வாசப்படி இருந்துகிட்டுதான் இருக்கு, வீட்டுலயும் வாசப்படி இல்ல இல்ல அப்படி சொல்லுவாங்க. இதனுடைய உண்மையான பொருள் வந்து இது கிடையாது. நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல பெரிய ஆளாகணும், பலர் பலர் வந்து நம்மள மதிப்பு நல்ல மதிப்போட நல்லெல்வத்தோட நல்ல பொன் பொருளோட நம்ம வாழணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா சாபக்தி வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கணும், ஒரு இறைவன்கிட்ட நல்ல உண்மையா இருக்கணும், நம்ம வந்து பொய்யா இருக்க ஒரு சாமி கிட்ட வந்து எதையும் பொய்யா வேண்டக்கூடாது, அவளே எனக்கு இவ்வளவு கூட அவ்வளவு அப்படின்னு கேட்க கூடாது, கொடுக்கறத கண்டிப்பா கொடுத்துதான் இருப்பாங்க. இந்த ஆன்மீகம் நம்ம ஆன்மீகம் வந்து ஆன்மீகம் நம்பிட்டோம் அப்படின்னா இப்ப வந்து சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு குழந்தை நம்ம ஏதாவது சாப்பாடு ஏதாவது ஒரு வடை செஞ்சிருக்கோம் இல்லை ஒரு ஸ்வீட் செஞ்சிருக்கோம் அப்படின்னா குழந்தை வந்து தொடும் அதுவும் போது தம்பி இதை எடுக்காது இதை நீ சாப்பிட்ட அப்படின்னா சாந்து கண்ணு தீரும் அது நீ எடுக்காத அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தைய என்ன ஆகும் அதை நம்பிட்டு ஆமா இதை எடுத்து சாப்பிட்டா கண்ணு குத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடும். அது மாதிரி நம்ம சாமி கிட்ட வந்து நல்ல இறை பக்தியோட பொய் சொல்லாம நல்ல ஒழுக்கத்தோட இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். பலர் மத்தவங்க போற்ற வகையில நம்மள வந்து மத்தவங்க புகழ்ந்து பேசுற நல்ல பெருமையான வாழ்க்கை கிடைக்கும். அது மாதிரி இப்ப நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா வீடு கட்டும் போது படிக்கட்டுகள் வாங்க படிட்டு வந்து தோராயமா ஆறு படிட்டு வச்சிரு நாலு படிக்கட்டு வச்சு மூணு படிட்டு வச்சிரு அப்படின்னு யாரும் சொல்றது இல்ல. இப்போ எந்த வீட்டு நீ படிக்கட்டு எண்ணத்தாலும் நீங்க வேணா வீட்டுல படிக்கட்டு இருக்கும் எண்ணி பாருங்க. அந்த படிக்கட்டு எண்ணி பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே படையிலதான் முடியும், ஒண்ணு ஒரு படிக்கட்டு இருக்கும் இல்ல மூணு படி இருக்கும் இல்ல அஞ்சு இருக்கும் ஏழு இருக்கும். ஏன் இப்படி வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து லாபம் நஷ்டம் அதை வச்சு அடிக்கணக்கு போட்டுதான் என்ன பண்றாங்கன்னா டிக்கெட்டு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் அப்படின்னு வச்சு எப்பயுமே லா படிக்கட்டுலதான் முடிச்சு நம்மளுக்கு டிக்கெட்டுகள் கட்டியிருப்பாங்க. நீங்க வேணா போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இந்த பாலையில நம்ம புரிஞ்சுக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னு பாருங்கன்னா நாம வந்து நான் சிறந்து பலர் போடும் வாழ்க்கைக்கு ஆன்மீக நல்லொழுக்கம் இறை பகுதி போன்றவைதான் வாசப்படி. நம்ம நல்லா நிறை வாழ்க்கையை அனுபவிக்கணும், நல்லா புகழ்ச்சி வாழணும்னா இறைவனை நம் வாழுங்க அப்படின்றத உணர்த்துறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கப்பல் விழுந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே. அது என்ன கப்பல் கொண்டாலும் கன்னத்தில் கை வைக்காது, எவ்வளவு பணக்காரா இருந்தாலும் ஒருவேளை அவங்க திடீர்னு அந்த செல்வம் எல்லாம் இழந்துட்டு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்தாலும் கன்னத்துல வச்சு உட்கார கூடாது. இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்ட பொருள். ஆனா இதனுடைய உண்மையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பழமொழியில கன்னத்தில் அப்படின்ட்டு வந்து கண்ணமிடுதல் கண் அப்படின்னா என்னன்னா திருடுதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. கண்ணா திருடுதல் அதாவது நம்ம எவ்வளவு பணக்காரா இருந்து நம்ம பிச்சை எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்க பொருளை வந்து திருடி நிலைக்க கூடாது அப்படின்ற உணர்த்துறதுக்காக தான் இந்த மொழிய சொன்னாங்க. ஆனா நம்ம இப்போ பழமொழி அப்படியேதான் இருக்கு, அர்த்தம் மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா தீ புரிஞ்சுக்கிட்டோம். கப் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கேட்காதே, இப்படி கன்னத்துல கழிச்சுக்கிட்டு உட்காராதீங்க யாரும். கன்னத்தை வச்சுன்னா என்ன உங்களது ஏதாவது போச்சா, அவங்க வீட்டுல இருக்கிறது யாராவது எடுத்துட்டாங்களா அப்படின்லாம் வீட்டுல திட்டுவாங்க, அதுக்கு வேற மாதிரி திட்டுவாங்க, அதுகளுக்கு தேவையில்லை. அதனால இந்த பழமொழியோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தோம் நம்ம பிச்சைக்கிற நிலைமைக்கு போனாலும் அடுத்தவங்கள திருடி பிழைக்க கூடாது, நம்ம சுயமா சம்பாதிச்சுதான் பிழைக்கணும் அப்படின்றத உணராங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா முருங்கையை ஒடி வளர்க்கணும்,
புள்ளிய அடிச்சு வளர்க்கணும். இப்பதான் நீங்க முருங்கைய முருங்கை பத்தி இவ்வளவு பெருமையா சொன்னீங்க, மருத்துவ குணம் இருக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் ஒடிச்சு ஒடிச்சு வளர்க்கணும் அப்படின்லாம். முருங்கைய ஏன் ஒடி வளர்க்கணும் அப்படின்னீங்கன்னா, முருங்கை வந்து அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா, அது வந்து ரொம்ப வீக்கான, அதனுடைய தண்டெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்படி தொட்டாலே உடஞ்சிரும். அதுல வீட்டுக்கு பக்கத்துல வந்து பெரிய மரம் வளர்த்துட்டோம் அப்படின்னா யாராவது அதைய பயன் வந்து குறைஞ்சிரும். முருங்கை மரம் வந்து பெருசா வளர்ந்து போய் அப்படின்னா அதனுடைய பயன் வந்து குறைஞ்சி போகும். ஏன் குறைஞ்சி போயிடும் அப்படின்னா, நாம பெருசாயிடுச்சுன்னா அது ஒண்ணும் ஏறி கீரை பறிக்க போறது இல்லை, முருங்கைக்காய் பறிக்க போறது இல்லை, எதையும் பறிக்க போறது, அதனுடைய காய்த்தன்மையும் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றேன். இப்போ பெருசா வளர்ந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற மரம் இப்ப வேப்ப மரம் தேக்கம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய மரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய மரம் வளர்ந்துருச்சுன்னா நம்ம வீடு கட்டுறதுக்கு, ஏதாவது ஒரு தூண்க்கு முட்டு கொடுக்க, இந்த மாதிரி வந்து நிறைய திங்ஸ் நம்ம அதுல இருந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த முருங்கை மரம் மட்டும் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது, அது வந்து வலி வந்து குறைவு. அதனால வீட்டுக்கிட்ட வந்து திடீர்னு காத்தடிக்கு, வீட்டுக்கு முன்னாடி அந்த மரம் இருக்கும் அப்படின்னா திடீர்னு காத்து நிறைய அடிக்குது அப்படின்னா அந்த மரம் முறிஞ்சி கீழே விழுந்துரும். அதனால வந்து நிறைய பேருக்கு ஆபத்து கூட ஏற்படும். அதனால அது வந்து ஒரு வீட்டுக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்கு மேல கூரைக்கு மேல போகாம அதை வந்து ஒடிச்சு ஒடிச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒடி ஒடிச்சு வளர்த்தா அந்த மரமும் நல்ல செழுமையா இருக்கும், அதுல வர கிளைகளும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இளம் குறுத்து தளிர்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைய வச்சு வளர்க்கணும். இப்பதான் அடிக்கணும்னு சொன்னீங்க, திரும்ப அடிக்கணும் அப்படின்னு சொல்றேன். குறும்பு செய்யற குழந்தைங்களை அடிச்சா ஒண்ணுமே தப்பு இல்லை. ஒரு குழந்தைக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். சொல்லி புரிய வச்சு பாக்கலாம், சொல்லி இல்லைன்னா என்ன பண்ணலாம், ரெண்டு அடி கொடுத்தது அவங்கள நல்ல ஒழுக்கத்தோட நல்ல இதை செய்ய அதை நல்ல பழக்க கத்து கூட நம்ம வளர்க்கணும். அதுக்காக தான் முருங்கையை ஒடிச்சு வளர்க்கணும், பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும். அடிச்சு வளர்க்கலன்னா நாளை பாத்தீங்க அப்படின்னா தீய பழக்கத்தெல்லாத்துக்கிட்டு அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப வேஸ்டா போயிரும் அப்படின்றத சொல்றதுக்காக இந்த பழமொழிய நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, அடிநாக்கில் நஞ்சு நுனிநாக்கில் அமிர்தம். அது அடிநாக்கில் நஞ்சு நுனிநாக்கில் அமிர்தம், எங்கேயாவது வச்சிருக்காங்களோ என்ன முடியாது, அடிநாக்குல நஞ்சு அப்படியெல்லாம். நாம வந்து இந்த பழமொழி வந்து நேர்முகல என்ன பார்த்தோம் அப்படின்னா, நாம என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து நல்லா மக்கிட்ட வந்து நல்லா குழஞ்சு பேசிட்டே இருப்பாங்க, நல்லா குழஞ்சு குழஞ்சு பேசுவாங்க, ஆனா நம்ம பின்னாடி போடனே சி அந்த பொண்ணா அது ரொம்ப கூட சரியில்லை, குணமும் சரியில்லை, அது நடத்தியும் சரியில்லை, அது மாதிரி இழிவா பேசுவாங்க. அதை உணர்த்துறதுக்காக இந்த பழமொழி வந்தது அப்படின்னு நாம அர்த்தம் சொல்லக்கூடாது. இதனோட அர்த்தம் வந்து வேற. நம்ம பேசும்போது வந்து உதாரணமா அப்படி சொல்லலாம், ஒருத்த இந்த மாதிரி அந்த அவங்க வந்து என்கிட்ட நான் பேசினாங்க, இங்க நல்லா கிட்ட நல்லா பேசிட்டு என் பக்கத்துல போயிட்டு என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டாங்க, அதனால அவங்க குணம் வந்து நான் நுனிநாக்குல வந்து இனிப்ப வச்சிருக்காங்க, அடிநாக்குல வந்து விஷத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதனுடைய உண்மையான பொருள் என்ன பாத்தீங்கன்னா, அறுசுவைகள் நம்மளுக்கு வந்து அறுசுகள் நல்லா தெரியும், இனிப்பு கற்பு துவர்ப்பு உவர்ப்பு புளிப்பு காரம் இந்த சுவைகள் தெரியும். இந்த அறுசுவைகள் நம்மளுக்கு இதுதான் இதுதான் உப்பு அப்படின்னு நம்மளுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்றது நாக்கு. மூளைக்கு வந்து அத சொல்றது யாரு அப்படின்னு பார்த்தா நாக்கு. அந்த நாக்குல இருக்க சுவை அரும்புகள் தான் நம்மளுக்கு அந்த சுவையை உடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது வந்து எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணு, இப்ப காரம்னா எல்லாமே ஒரு இடத்துலதான், என்ன காரம் கசப்பா இருந்தா ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம உணர்றோம் அப்படின்னு சொல்றாங்க, அது அப்படி கிடையாது. இது ஒரு சுவையும் வந்து ஒவ்வொரு இடத்துல சொல்றாங்க. இப்ப நுனி நாக்கு அடி நாக்கு அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இந்த நுனி ஹலோ மேம், ஹலோ என்னாச்சுப்பா, செக் பண்ணுங்க சார். ஓகே ஓகேப்பா, உன்னை எத்தனை பழமொழிகள் வச்சிருக்காங்கன்னு கேளுங்க, செக் பண்ணுங்க நெட்டு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. அருமையான உரையில இப்போ வாழ்க்கையில நம்ம கேக்குதாம்மா, பேசுறீங்களாமா? ஹலோ மேகலா மேம்,
அருமையான சொல்ல உடைகள் தொகுப்புமா. உன்னை எத்தனை எத்தனை வச்சிருக்கீங்க? உன்னை எத்தனை பழமொழி இருக்கமா? ஒவ்வொரு சுவையும் வந்து ஒவ்வொரு இடத்துல நம்மளுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக தான் அடிநாக் கஞ்சும் நாக்கில் அமிர்தமும் அடிநாக்கில வந்து காரம் தெரியுது நுனி நாக்குல வந்து இனிப்பு தெரியுது இதை உணர்த்துறதுக்காக இந்த பழமொழி சொன்னாங்க. அடுத்த பழமொழி பாத்தீங்க அப்படின்னா பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. நம்ம எப்பயுமே நம்ம வீரம் விளைந்த தமிழ் பூமி நம்மளோட பூமி வந்து வீரம் விளைந்த பூமி அப்படின்னு போற்றப்படுற ஒரு பூமி. இதுல வந்து எந்த வீரர்களையும் நீ பின்னாடி போய் போர் பண்ணு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, நீ முன்னாடி போய் போர் பண்ணு அப்படிதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி பந்திக்கு முந்து பந்திக்கு முந்து அப்படின்னா நம்ம எந்த ஒரு விசேஷத்துக்கு போனாலும் நீ போய் ஃபர்ஸ்ட் உட்காந்து சாப்பிட்டு அப்படி இல்லைன்னா உனக்கு எந்த பலகாரமும் கிடைக்காது, எந்த சாப்பாடும் முழுமையா கிடைக்காது அப்படின்றதுக்காக இந்த பழமொழி உருவாக்கப்படலை. இந்த பழமொழி எதுக்கு உருவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்மளோட வலது கை இருக்கு இல்லைங்களா, இந்த வலது கை வந்து சாப்பிடுறதுக்கு இப்ப நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா இந்த கை வந்து முன்னாடி வச்சுதான் சாப்பிடுறோம், யாரும் பின்னாடி வச்சு சாப்பிடுறது கிடையாது. இந்த வலது கை வந்து சாப்பிடுறதுக்காக முன்னாடி போகுது. பழைய காலத்துல வந்து போர் பண்றாங்க அப்படின்னா வில் அம்பு வச்சு வந்து போர் பண்ணுவாங்க. இந்த வில் அம்பு வில்லு நம்ம முன்னாடி வச்சுப்போம், அம்பு வந்து நம்ம எவ்வளோ இழுத்து எவ்வளோ பின்னாடி இழுத்து அந்த அம்பு விடுறோமோ அந்த அளவுக்கு வந்து அது எதிரியை நோக்கி போய் நல்லா தாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த வலது கையை வந்து சொல்றாங்க பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. பந்திக்கு சாப்பிட்றதுக்கு நீ முன்னாடி போ, போர் பண்ணும் போது நீ பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதையே வந்து இன்னொரு அர்த்தம் சொன்னா நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கு வந்து முந்தி போய் பந்தியிடு, நீ ஃபர்ஸ்ட் வந்து போய் சாப்பாட்டுல உட்காந்துக்காம முந்தி போய் பந்தியிடு, கடைசியா நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து உண்மையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. ஹலோ ஹலோ சார், ஆ பேசுங்க மேனாச்சம்மா. ஹலோ, ஆ தொடருங்கம்மா, முடிஞ்ச ஒன்னும் இல்லை சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆ ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். அதாவது பந்திக்கு முந்து என்ன, பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு நம்மள வலது கையை உதாரணத்துக்கு சொல்றதுக்காக பண்டைய காலங்கள்ல வந்து நீ போருக்கு பிந்திப்போ சாப்பாட்டுக்கு முந்தி வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த பழமொழி பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னு உருவானது. அடுத்த பழமொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லை கண்டாலும் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும். கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும். இந்த பழமொழியை கேட்ட உடனே நம்மளுக்கு நல்ல ஒரு பொருள் கிடைச்சிருக்கும். நம்ம ஒரு நாய் குறைக்குது அப்படின்னா அந்த நாயை வந்து அடிக்கிறதுக்கு கல் தேடும் போது கிடைக்காது, கல் இருக்கும் போது நாய் இருக்காது. அதை சொல்றதுக்காக தான் இந்த பழமொழியை சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சிற்பிகள் வந்து ஒரு சிலையை செதுக்கியிருப்பாங்க. ஒரு கல்லால் ஆன சிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கல்லை வந்து நம்ம பார்க்குற கண்ணோட்டத்துல அது கல்லு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல கல்லு தான் தெரியும், இல்லை அதுல செதுக்கியிருக்கிறது நாய் சிற்பம் இல்லை சாமி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய உருவம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நம்ம சாமியை நம்புறவங்க அதை சாமின்னு சொல்லுவோம், சாமியை இல்லாதவங்க அது சாமி இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலில் போயிட்டு அந்த சிலையை பார்க்கும்போது சாமி இவ்வளோ அழகா இருக்கு, இந்த சாமி அழகா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது என்ன சாமி, சாமி இல்லாது கல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு உதாரணமா வேற ஒன்னு சொல்லலாம். ஒரு இப்போ வந்து நிறைய பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சிற்பங்கள் வந்து நிறைய செஞ்சிருப்பாங்க. இப்ப காஞ்சிபுரம், மகாபலிபுரம், தஞ்சாவூர் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நிறைய சிற்பங்கள் செஞ்சிருப்பாங்க. அதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நேர்முகமா வந்து ஒரு உருவம் தெரியாது, அதை வந்து
நான் கலை கண்ணோட்டத்தோட பார்த்தா மட்டும் உருவம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பைரவர் கோவில்ல பாத்தீங்கன்னா, அந்த பைரவருக்கு கீழே ஒரு நாய் சிலை வந்து செஞ்சு வச்சிருப்பாங்களாம். அது வந்து அது பார்க்கும்போது நல்ல கண்ணோட்டத்தோட அது என்ன உருவம் அப்படின்னு நல்லா உணர்ந்து பார்த்தா அது நாயா தெரியுமா, இல்ல அது கல்லுதான் அப்படின்னு சொன்னா அது கல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த பழமொழி வந்து, கல்லை கண்டால் நாயகனை காணோம், நாயகனை கண்டால் கல்லை காணோம் அப்படின்னு பழமொழி வந்து மருவி இருக்கிறதாவும் சொல்வாங்க. கல்லை கண்டால் நாயகனை காணோம், நாயகனை கண்டால் கல்லை காணோம். இங்க நாயகன் அப்படிங்கிறது இருவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளை சொல்றாங்க. நம்ம கடவுள் இருக்குன்னா இருக்கு, கடவுள் இல்லைனா இல்லை. எந்த ஒரு பொருளையும் சரி, எந்த ஒரு செயலையும் சரி, நம்ம பாக்குற கண்ணோட்டத்துலதான் இருக்கு, அது நல்லதா கெட்டதா அப்படின்றத உணர்த்துறதுக்காக இந்த பழமொழி சொன்னாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, விருந்தும் மருந்தும் மூன்று நாள். இந்த பழமொழி பாத்தீங்க அப்படின்னா, இதுல நம்ம நேர்முகமா புரிஞ்சுக்கிற பொருள் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறோம், சொந்தக்கார் வீட்டுக்கு போறோம் அப்படின்னா, அங்க ரெண்டு நாள் மூணு நாள் தான் சாப்பிட்டுட்டு தங்கணும், இல்லைன்னா அவங்க வந்து ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து மனுஷனுக்கு வந்து நல்லது கிடையாது. ஒரு வீட்டுக்கு போனா ரெண்டு நாள் மூணு நாள் தான் விருந்து, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு நம்ம வந்துடணும், இல்லைன்னா அவங்க தரக்குறைவா பேசுவாங்க. மருந்து மூன்று நாள் அப்படின்னா என்ன, ஒரு மனுஷனுக்கு வந்து ஏதாவது ஒரு வியாதி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு நாளைக்கு மூணு நாள் அந்த மூணு நாள் தான் மருந்து சாப்பிடணும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா அவங்களுக்கு வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த விருந்தும் மருந்தும் மூன்று நாள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா இதனுடைய உண்மையான அர்த்தம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வாரத்துல வந்து ஏழு நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து குளிர் நாட்கள் அது வந்து மருந்து உண்ணக்கூடிய நாட்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுல வந்து ஒரு வாரத்துல வந்து ஞாயிறு, திங்கள், புதன் ஆகிய குளிர் நாட்கள், அந்த மூன்று நாள்லயும் நல்லா சாப்பிடணும். நல்லானா நிறைய சாப்பிடக்கூடாது, நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நல்லதை மட்டும் எடுத்து சாப்பிடணும். மற்ற மூன்று நாள் செவ்வாய், வியாழன், வெள்ளி, அந்த நாள்ல வந்து உணவு கொஞ்சம் உணவோட நம்ம மருந்தையும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை உணர்த்துறதுக்காக தான் விருந்தும் மருந்தும் மூன்று நாள், அதாவது அந்த விருந்து மூன்று நாள் அப்படின்னா, இந்த மூன்று நாள் ஞாயிறு, திங்கள், புதன், இந்த மூன்று நாளும் விருந்த சாப்பிட்ற மாதிரி நல்லா சாப்பிடுங்க. மருந்து மூன்று நாள்னா செவ்வாய், வியாழன், வெள்ளி, இந்த மூன்று நாளும் உணவோட சேர்த்து மருந்து சாப்பிடுங்க, விருந்து மாதிரி சாப்பிடாதீங்க அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் விருந்தும் மருந்தும் மூன்று நாள் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா, கடுகு சிரித்தாலும் காரம் போகுமா. கடுகு பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும், அது சின்னதா இருக்குது அதனால என்ன டேஸ்ட் கிடைக்குது அப்படின்னு நம்ம நினைச்சு பாக்குறது கிடையாது. அது அந்த கடுகு சின்னதா இருந்தாலும் அது நல்ல வாசனையா இருக்கா, அதனுடைய டேஸ்ட் குறையாம இருக்கா அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். அந்த கடுகு எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அது பலன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அது மாதிரி எந்த ஒரு சிறிய பொருளா இருந்தாலும், எந்த ஒரு ஏழ்மையா இருக்கிற மனுஷனா இருந்தாலும் சரி, எளிமையா இருக்கிற மனுஷனா இருந்தாலும் சரி, அவங்கள வந்து சீக்கிரம் இழிவுபடுத்தாம கடைசியில அவங்களுக்கு எது அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயத்திலேயாவது உதவி செய்வாங்க அப்படின்னு நம்பி யாரும் இழிவுபடாம இப்ப ஒரு மாதிரி பேசாம அவங்கள வந்து நம்ம அணிச்சு அவங்களோட நல்ல பழக்கங்களோட நம்ம பின்படணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பழமொழி சொன்னது. எவ்வளவு சிறிய பொருளா இருந்தாலும் பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னா, அது நம்ம நல்ல முறையில உதவும், ஏதாவது ஒரு உதவி நம்மளுக்கு அந்த பொருளால கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி உணர்த்த பொருள். அதாவது சிறு துரும்பும் பல் குத்த உதவும். ஒரு சிறிய குச்சி கூட, அந்த குச்சி வேணா தூக்கி போடாம அந்த குச்சி என்ன நம்ம பல்லு குத்துறதுக்கு உதவுச்சு இல்லையா, மாதிரி எந்த ஒரு சிறு பொருளா இருந்தாலும் நாளைக்கு நம்மளுக்கு அது உதவும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வேஸ்ட் பண்ணா ஒருத்தரை வந்து கஷ்டப்படுத்தாம வரணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, முடவன் கொம்பு தெக்கு ஆசைப்பட்டது போல. ஒருவரை வந்து ஒருத்தருடைய குறைய வந்து சொல்றதுக்காக இந்த பழமொழி வந்து உருவானது கிடையாது. இந்த முடன் அப்படிங்கிறது வந்து முயான்
அப்படின்னு வார்த்தை மறி அப்படி அருவிதான் முடவன் அப்படின்னு ஆயிடுச்சு. முயலான் கொம்பு தேனு ஆசைப்பட்டது போல. இந்த முயலான் அப்படின்றது பொருளுக்கு வந்தாவே தெரியும், முயலாம் என்ன ஒரு முயற்சியும் செய்யாம இருக்கிறவங்க, எந்த ஒரு முயற்சியுமே செய்ய மாங்க. ஆனா அந்த வெற்றி மட்டும் வேணும் அப்படின்னா வராது. அந்த மாதிரி முயற்சி செய்யாம யாருக்கும் இந்த ஒரு நல்லதும் கிடைக்காத ஒரு வெற்றியும் கிடையாது அப்படிங்கறத உணர்த்ததுக்காக தான் இந்த பழமொழிவானது. அதாவது உடவன் கொம்புத்துக்கு ஆசைப்பதை போல, இது வந்து உண்மையா பழமொழி கிடையாது, நாளையடைவுல மாறி வந்த பழமொழி. உண்மையான பழமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா, முயல கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டு போல, இதுதான் உண்மையான பழமொழி. அடுத்தது பாருங்க அப்படின்னா, அடிது அடி வைத்தால் அம்மி நகரும். அது எப்படி அடிது அடி வைத்தால் அம்மையும் நகரும், அடிச்சுட்டே இருந்து இந்த அம்மி வந்துரும் நகராது. அதே மாதிரி அதுல அடியே அடி மேல அடி வச்சு நடந்தாலும் அம்மி நகராது. இதனுடைய பழமொழி கொஞ்சம் மாறுது. அடிது அடி வைத்தாலும் அடி மீது அடி வைத்தால் அம்மியும் தகரும். தகரும் அப்படின்னா என்னன்னா உடைய அதை வந்து அடிச்சுட்டே இருந்தா என்ன ஆகும்னா கொஞ்சம் அது உடஞ்சி போயிரும் அப்படின்றதுதான் இந்த மொழியோட அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்த இன்னொரு பழமொழி பையன் அப்படின்னா, களவும் கத்தாரு. இதுல களவும் கத்து களவுனா என்ன தெரியும், திருடுதல் அப்படின்னு. இந்த திருடுறத கத்துக்கிட்டு நம்ம மறந்து போயிடணும், அதுதான் இந்த பழமொழியோட அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனா களவும் கத்து மர அப்படின்னா, கத்தும் அப்படின்றது என்ன போ பார்த்தீங்கன்னா பொய் சொல்றது. அதாவது வாழ்க்கையில வந்து திருடுதல் பொய் சொல்லுதல் இந்த மாதிரி எந்த ஒரு தீய பழத்தையும் வச்சு கூடாது. அதெல்லாம் அந்த எந்த ஒரு பழக்கத்துல ஈடுபடக்கூடாது அப்படின்றத சொல்றதுக்காக தான் களவு கத்துமாற மொழி வாக்குங்க. அதனால இனிமே இந்த ஒரு இடமொழிய எடுத்து நம்ம யாருக்கு உதாரணமா சொன்னாலும் வரி நம்ம வந்து உதாரணமா சொல்றதுக்கு தான் இந்த மொழி சொன்னேன். அதனுடைய அர்த்தம் வந்து நீ போயிருக்கு, ஒரு எழுத்தால் மாறி போயிரு, ஒரு வார்த்தை மாறி அதன் பொருள் மாறி போயிரு. அது அது மாதிரி நம்ம பழமொழிய தெளிவா ஆராய்ந்து போகாம யாரும் இனிமே பழமொழி வச்சுக்கிட்டாதீங்க. பழமொழிய உதாரணம் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் உரையக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்மா, வாழ்த்துக்கள். பழமொழிகளை வாய்மொழிகளை சொல வடைகளா தொகுத்து கொடுத்து மிகப்பெரிய வடையா ஆயிடுச்சு, ரொம்ப அழகா இருந்தது. நிஜமாலுமே நீங்க எடுத்த அந்த சொலவடைகள் என்கின்ற பழமொழிகள் எல்லாமே நம்ம நேரடி வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி பழமொழிகளா சேர்த்திருந்தீங்க. ஒரு எழுத்து மாறுதால எப்படி இந்த பொருள் மாறுது, இல்ல ஒரு வார்த்தை மாறுதால எப்படி பொருள் மாறுது, ஒரு சில பழமொழிகள் வந்து ஒட்டு மொத்தமாகவே எப்படி மாறிடுச்சு, எப்படி ஒரு 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 வழக்கு ஒண்ணு இருக்கு, பழமொழி சொன்னா கேட்டுக்கணும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வந்து கொண்டு. ஆனா இதை யாரும் ஆராய்ச்சி பண்ணி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இப்ப என்ன பண்றாங்க, எதுக்காக சொல்லப்பட்டதோ இந்த பொன்மொழிகள், இந்த பழம போல இனிமையான மொழிகள் எதுக்கு சொல்லப்பட்டதோ அதெல்லாம் மாறி இந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி அந்த தீய வழியில எல்லாருமே மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்கோ இல்ல இளைஞர்களை திசை திருப்புறதுக்கோ இத பஞ்சின்னு பேர் வச்சு இல்லாட்டின்னா வேற வேற விதமான பேர் வச்சு என்ன பண்றாங்க, ஒரு அடுத்த ஜென்ரேஷனை இதை நேரடியா சேர விடாம ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. அந்த முயற்சி தகர்க்கணும். இந்த பழமொழிகளை பழமையான மொழிகளா மட்டும் பார்க்காம இதை வந்து புதுமையா இந்த வாழ்க்கைக்கு தேவைய எல்லா விஷயமும் இதுல இருக்கிறதால இதை என்ன பண்ணணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்து போற விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல இந்த சொல்லடைகள் என்கின்ற சொலவடைகளுமே அடுத்த மாணவர்களுக்கு, ஏன்னா இது வாழ்க்கை பாடம், இதுல நேரடியா இருக்கு. ஒரு புத்தகம் படிக்கிறத விட மற்ற சில விஷயங்கள் செய்யறதை விட இது பெரியோர்களின் அனுபவ பாடம் என்பதால இதை நேரடியா மாணவர்களுக்கு கொண்டு போனா தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவங்க சிறந்து விழுவாங்கன்ற ஒரு கருத்தோட நீங்க ரொம்ப அழகா பேசுனீங்க. எல்லாமே எடுத்துக்கிட்டது எல்லாமே சூப்பர். ஏன்னா பழமொழிகளை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், அவர் MBBS முடிச்சிருப்பாரு டாக்டர், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாரு, மாத்திரை எழுதி கொடுத்துருவாரு. நம்ம மாத்திரை டாக்டர் கொடுக்குறாரு, அது நம்மளுக்கு போட்டா உடம்பு சரியில்ல நம்பும் போது அந்த சரியாகும். ஆனா இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, யாரு டாக்டர் கொடுத்தாலும் என்னமா டாக்டர் கொடுத்தாலும் மாத்திரை ஆராய்ச்சி பண்றதால்தான் சில உடல் விளைவுகளும் சரியாகாம இருக்கப்போ. நம்ம டாக்டர் நம்பும் போது அவர் கொடுக்குற மாத்திரையே அவர்கிட்ட விட்டுடணும், உடம்பு மட்டும் நாம பாத்துக்கிற மைண்ட் செட் இல்ல. இது மாதிரிதான் நம்ம இந்த சொலவடைகளுமே மாறி மாறி இப்போ ஆராய்ச்சி நோக்கில போவதாலுமே, அந்த ஆராய்ச்சி கூட நல்ல ஆராய்ச்சியாக இல்லாத இருக்கிறதாலுமே உண்மையான விஷயத்த கண்டுபிடிக்க யாரும் பண்ண மாட்டாங்க. இப்ப இருக்கிற காலத்துக்கு எப்படி பொருத்தி பார்க்கலாம்ன்றத பாக்குறதால தான் இந்த சொலவடைகள் நாளடைவுல முற்றிலுமாக மாற்றப்பட்டு மறுக்கப்பட்டு மாணவர்களுக்கும் அடுத்த எதிர்கால ஜென்ரேஷனுக்கும் மாத்தி எடுக்க போறாங்க, மாத்தி போயிட்டு இருக்கு.
அதை தகர்க்கிற முயற்சியில நீங்க மதர்ஸ் இணைஞ்சிருக்கு. மேகலா மேடம் அவர்கள் ரொம்ப நம்ம இருந்தா ஸ்டாண்டிங் அவேஷனே கொடுக்கலாம். எவ்வளோ பழமொழிகள், எவ்வளோ பொருள்கள் இல்ல கதையோட சேர்த்து அழகா சொல்லியிருந்தாங்க. அவங்கள்ட்ட இப்போ வினாக்கள் கேட்கறவங்க இல்ல அவங்களுடைய உரை குறித்து பாராட்டு சொல்றவங்க, மகிழ்வு தெரிவிக்கிறவங்க, டைம் நேரம் ஓடிட்டு இருக்கிறதால டைம் அதிகமா எடுத்துக்காம வேகமா நீங்க பாராட்டுனாலும் பாராட்டலாம், இல்ல கருத்து சொன்னாலும் சொல்லலாம். சதீஷ் எல்லாரையுமே அவங்க அன்மியூட் பண்ற மாதிரி எனேபிள் பண்ணிடுங்க. எல்லாருமே அன்மியூட் பண்ணாதீங்க. யாரு வினாக்கள் கேட்கறீங்களோ அவங்கள மட்டும் ஹேண்ட ரைஸ் பண்ணுங்க, அவங்க மட்டும் கேட்கலாம். நிஜமாலே மிக மகிழ்ச்சியான உரை. ஏன்னா 3 லட்சத்துக்கு மேல இருக்கு. இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணோம். கேட்கலாம் வினாக்கள் கேட்கலாம். வணக்கம். வணக்கம் மேம். ஹேப்பி மார்னிங். பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் மேம். புவனேஸ்வரி கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க மேம். நெட்வொர்க் பிரச்சனை இருந்தாலும் நல்லா நீட்டா இருந்தது. நிறைய கேள்விப்படாத பழமொழி எல்லாம் சொல்லி அதற்கான அர்த்தத்தை பொருத்தமா சேகரிச்சு சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா நல்லா இருந்தது. எனக்கு ஒரு சின்ன டவுட் தான், அது எல்லாமே கேள்விப்பட்ட பழமொழி தான். ஒரு வீட்டுல வந்து ஒரு 3 பிள்ளை 4 பிள்ளை பொம்பளை பிள்ளை இருந்ததுன்னா எப்படி நீ பொம்பளை பிள்ளைய வளர்த்து கல்யாணம் பண்ணி தரப்போற அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பெத்தவங்க நல்லா கேஷுவலா பதில் சொல்லுவாங்க, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இன்னொன்னு, முருங்கைய வந்து உடைச்சு வளர்க்கணும், ஆம்பளை பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும்னு சொன்னீங்க. அதுக்கு வந்து இன்னொன்னு சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைய வந்து புடிச்சு வளர்க்கணும், ஆம்பளை பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நன்றி. மகிழ்ச்சிமா வினாவுக்கு நன்றி. நீங்க சொல்லலாமா சார். பெண் பிள்ளையை புடிச்சு வரணும், ஆண் பெண் வந்து அச்சீவ் வரணும். பெண் பிள்ளைய வந்து வெளியில போற நிறைய காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிள்ளைகளுக்கு வந்து பாதுகாப்பு வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. பிள்ளைகள் வந்து எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கோம் அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க. இந்த இடத்துக்கு போகாதீங்க, அந்த இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு நம்ம வீட்டுல வந்து நம்ம புடிச்சு வைக்கிறோம். ஏன் புடி வைக்கிறோம்னு உங்களுக்கும் தெரியும். இந்த காலத்துல நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பொண்ணு வந்து இங்க இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க, இங்க வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நம்ம பொண்ணுங்க வந்து பாதுகாப்பா இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்படுற வந்து பாதிப்பை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக தான் பெண் குழந்தைய வந்து புடிச்சு வளங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆண் குழந்தைய ஏன் அடிச்சு வரணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த இடத்துக்கு போவாங்க, 4 பேரோட பழகுவாங்க. பழகும் போது பாத்தீங்க அவங்களுக்கு, இப்போ நம்ம பையன் வந்து வீட்டுல இருக்கும் போதுல பையனா இருப்பான், அவங்களுக்கு வந்து எந்த வழக்கமும் இருக்காது. எல்லா பேரண்ட்ஸு தன்னோட பையனை வந்து யாரும் விட்டு கொடுத்ததெல்லாம் கிடையாது. இப்ப என் பையன்லாம் பையன் அந்த பழக்கமும் கிடையாது, தண்ணி அடிக்க மாட்டான், தம் அடிப்பையன், அந்த ஃப்ரெண்ட்ஸோடையும் கமெண்ட் மாட்டான் அப்படின்னு நம்ம மாமியாராகட்டும் அம்மாவாகட்டும் எந்த ஒரு அம்மாவும், இப்போ நானா இருந்தாலும் எனக்கு வந்து என் பையன் எந்த கூறும் செய்ய மாட்டான், என் பையன் நல்லாதான் இருப்பான் அப்படின்னு. அந்த நல்லா இருக்கு குழந்தை வெளியில போய் 4 பேரோட கலந்துச்சுன்னா அந்த 4 பேருக்கு 4 குணம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெட்ட பழக்கம் இருக்கும். அந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் கத்துக்கூடாது, அந்த இடத்துக்கு நீ போக, அந்த செயலை செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ற வகையில நம்ம அவங்கள அடிச்சு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. பொம்பளை பிள்ளைங்களை அவங்களோட பாதுகாப்புக்காக அவங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுத்து நம்ம பாதுகாப்புல புடிச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க மேம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்களே, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவாமே அப்படின்னு பொண்ணுங்கள இருக்கிற வீட்டுல மட்டுமா கேட்பாங்கம்மா? அது ஒரு வினாக்கள் கேட்டிருந்தாங்க, அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிருந்தாங்க. எல்லாரும் காமனா கேட்க வேண்டிய காமனா சொல்றது தாங்க சார். எந்த ஒரு செயலை செஞ்சாலும், எந்த குழந்தை பிறந்தா இருந்தாங்க சார், பெண் குழந்தையா இருந்தா ஆண் குழந்தையா இருந்தா, குழந்தையா பிறந்துட்டா பெத்தவங்க அவங்கள வளர்த்து அவங்க பெரியவங்க ஆகுற வரைக்கும் அவங்க நல்லது கட்டது இதுன்னு நம்ம பாத்துக்கிட்டு தாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காகமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வேற எந்த குழந்தை இருந்தாலும் நம்ம குழந்தைதான், அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் வர வரைக்கும் நாம வந்து அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்குதான் நம்ம தனி செடி வச்சு தண்ணி ஊத்தி தானும். அதுக்குதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காகமா. மரத்தை வச்சவனா யாருன்னு பாக்கணும் இல்லையா? மரத்தை வச்சவனா இறைவன் இல்லையா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் ஓர் உயிரா இருந்தாலுமே பல்லுயிரா இருந்தாலுமே மனுஷன் வரைக்கும் என்னது அப்படின்னா அதை படைச்சது இறைவன்ன்றதால, இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டம் வரும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா என்னால முடியாத டைம் வரும்போது மேலகிரம் பாத்துக்கோன்ற இயல்பே வந்துருச்சு. இப்போ
அப்போ ஜீவராசிகளுக்கு படி இறக்கிற இறைவன், நான் வந்து செயல்படுற எனக்கும் படி அளப்பான், நான் வந்து அந்த நினைப்புல இருக்கேன் எனக்கும் படி அளப்பான். அது நாலு புள்ள அஞ்சு புள்ள பொண்ணை பெற்றவங்களும் மட்டும் கிடையாது, கஷ்டத்துல யாரு இருந்தாலுமே நம்மளை தட்டி நிற்கும் போது நம்மளை உறவுகள் விட்டா கூட நம்மளுக்கு கடவுள் ஒருத்தவனுக்கு அவன் பாத்துக்குவான், நானா பிறந்தேன், நானா இருந்தேன், நானா இதெல்லாம் பண்ணேன், ஏதோ ஒரு செயல் நம்மளை இயக்கிட்டு இருக்கு, அதுதான் அந்த இறைவன். அந்த மரத்தை வச்ச இறைவன் வந்து எல்லா சூழலும் நம்மளை காப்பான், என்னும் முயற்சியோட சேர்த்து காப்பான்றதுக்காக தான் அந்த ஒரு இது மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், செடி வளர்த்தவன் தண்ணி ஊத்துவான்ற ஒரு பழமொழி இருக்கு. ஓகேம்மா, சூப்பர்மா, நல்லா இருக்கு, அருமை அருமை. ஓகேம்மா, உங்களுக்கு போனா உங்க கேள்வி நிவர்த்தி ஆச்சா? தேங்க்யூ சார். அடுத்த வினாக்கள் கருத்துரைகள். ஹாப்பி நூன் சார். பேசுங்கம்மா, நேரடியா மேலட்ட பேசுங்க. ஹாப்பி நூன் டீம், திஸ் இஸ் சுகந்தா ஃப்ரம் கர்நாடகா, வர்க்கிங் ஆஸ் எ ஸ்போக்கன் இங்கிலீஷ் டீச்சர் இன் மதர்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஹாய் மேக்லா மேம். ஹாய் மேம். Very super, fantastic section. Thank you so much, mom. Is this Megla, mom? I hope this is our sister. Really super, mom. Megla, mom, vittu avangalude sister vandirukanga nenu training seminar ku. I want to share this thing, mom. Let me start. Tamil la or proverb solvanga. Enakku avlo proverb Tamil la theriyadhu. So unga kitta nu kattukna oru sila proverbs na solren. Muyarchi udaiyar igalchi adaiyar nu sollittu solluvanga. அப்புறம் இன்னொன்னு முயற்சி திருவினையாக்கும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எல்லாமே இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய டைரக்டர் சார் மூலமா உண்மையாவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு காலத்துல வந்துட்டு இதை சொல்லி ஆகணும், நானு தப்பா எடுத்துக்காதீங்க மேகலாமா, ஒரு காலத்துல மேகலாமா பேச சொன்னாக்கா ஒளிஞ்சு ஓடுவாங்க, ஐயோ என்னால பேச முடியாது, நான் பேச மாட்டேன், பயம் இருக்கும். நீங்க பேசும்போது தெரிஞ்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த தகவல் வந்து கொஞ்சம் இருந்துகிட்டுதான் இருந்தது, பயம் இருந்துகிட்டதாது. நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. நான் வந்து ஸ்கூல் லைஃப்லயும் சரி கால் லைஃப்லயும் சரி எங்க ஸ்டேஜ் ஏறியும் எந்த சார் டீச்சர்ஸ் கிட்டயும் நின்று வந்து தைரியமா பேச மாட்டேன். படிக்கிறது என்னவோ கொஞ்சம் தான் படிப்பேன், இருந்தாலும் அவங்க கிட்ட பேசணும்னா ஒரு பயம், அந்த பயம் வந்து இன்னைக்கும் இருக்கிட்டே இருக்கு. நான் நாளோட போக்கிக்கணும் கடவுள் நிக்கிறேன். ஆல்ரெடி ஆயிடு போயிடுச்சுங்க மேம், நீங்க வெபினார் கொடுத்ததுலயே அவுட் ஆஃப் ஆயிடுச்சு, அது உங்களை விட்டு ஓடி போயிடுச்சு. நான் ஸ்டாப்பிங்கா சார் சென்டர்ல பேசினா கூட அந்த ஸ்பீச்சை கூட நீங்க கேட்கல, அதையும் ஸ்டாப் பண்ணல, உங்களுடைய ஸ்பீச் ஸ்டாப் பண்ணாத நீங்க நான் ஸ்டாப்பிங்கா ஓடிட்டே இருந்தீங்க. ரியலி வெரி நைஸ் மேம். அண்ட் இந்த வார்த்தையை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு சாதாரண மனுஷனுக்கு பார்த்தா ஒரு கல் வந்துட்டு வெறும் கல்லா மட்டும்தான் தெரியும், அதே வந்துட்டு ஒரு சிற்பிக்கு சிற்பி பார்த்தாக்கா அந்த சிற்பியோட பார்வைக்கு அந்த கல்ல இருக்கிறது வெறும் கல்லு கிடையாது, அது எல்லாமே வந்துட்டு ஒரு சிற்பம் இருக்கு, அது உள்ள நிறைய சிற்பங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சிற்பிக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற டேலண்ட நமக்கே தெரியாது, பட் ஆனா இந்த வெளி உலகத்துக்கு இந்த வெபினார் அப்கோர்ஸ் வெளி உலகத்துக்கும் இந்த ஆன்லைன் லைவ் மூலமா எல்லாருக்குமே தெரிய வச்சு பேச வச்சு நம்மளுடைய டைரக்டர் சார் அண்ட் எம்எம்எஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பா அது உங்களால மட்டும் தான் முடியும், வேற யாராலயும் முடியும். தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் தேங்க்யூ சோ மச் எம்எம்எஸ் மேனேஜ்மெண்ட். அதை இன்னும் அழகா கோஆர்டினேட் பண்ணுறது நம்மளுடைய கோஆர்டினேட்டர், தேங்க்யூ சோ மச் சார், எவ்ரி திங் இஸ் சூப்பர். சிறு துளி பெருவெல்லாம் சொல்லுவாங்க, சோ இதோட ஒரிஜினல் மீனிங் எனக்கு அவ்வளவா தெரியல, சிறு துளியா ஆரம்பிச்ச நம்மளோட ப்ரோக்ராம் எனக்கு பெரிய வெள்ளமா போயிட்டே இருக்கு, ஓடிட்டே இருக்கு, நான் ஸ்டாப்பிங்க இன்னும் நான் ஸ்டாப்பிங்க ஓடணும்ன்றது என்னோட ஆசை. சிற்பம் செதுக்குறவங்க வந்து அந்த கல் பார்த்தாங்க அப்படின்னா அது என் கல்லு அப்படின்னு, அது என்ன கல்லுன்னு தான் அது வந்து சலவை கல் இல்ல கருக்கல்லா இந்த மாதிரி வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. மகிழ்ச்சிமா மகிழ்ச்சிமா, உங்க ரெண்டு பேருக்குமே நன்றிமா, இது தொடர்ந்து நன்றி நன்றி நன்றிமா மகிழ்ச்சி. இது தொடர்ந்து இந்த பயணம் தொடரணும், இந்த உங்களோட சேர்த்து நானுமே இதுக்கு உறுதுணையா இருக்கிற மதர்ஸ் மெட்ரிக் பள்ளி தாளாளர் மோகன் மோகன் அம்மா அவர்களுக்குமே, இது ஊக்க சக்தியா இருக்கிற
சிவகுமார் சாருகளுக்கும் தீபிகா மேடமுக்குமே இதை தொடர்ந்து நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்க காவியா மேடம், விமல் சார் மற்றும் அனைத்து அனைவருக்குமே இந்த தொடர் பயணத்துல உத்வேகமா இருக்கிற நமது ஸ்பீக்கர். ஏன்னா நான் நாளைக்கு பேச வேண்டியது இன்னைக்கு பேசுறீங்க, நாளைக்கு 50வது நாள், நம்ம 50வது நாள்ல தொட போறோம். அது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான தருணம், நாளைக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது இன்னைக்கே நீங்க லைட்டா டச் பண்ணி விட்டுட்டீங்க சுகந்தா மேடம், நன்றி நன்றி. நிஜமாலுமே இது ஒரு அருமையான பயணம், நமக்கு எல்லாருக்குமே பிறந்தா மனிதனா பிறந்த எல்லாருக்குமே ஒரு திறன் உண்டு, அந்த திறனை கண்டுபிடிக்கிறதா நம்ம முதல் வெற்றி. அது அந்த வெற்றியே நம்மளுக்கு எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கும், அந்த ஒரு முயற்சியில தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அது சிறப்பா இயங்குது உங்களுடைய உத்வேகத்தோடையுமே, உங்களுடைய ஒரு நீங்க கொடுக்குற கனெக்ட் சப்போர்ட் மட்டும் தான் இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கு. அந்த சப்போர்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்க இந்த டைம்ல. அடுத்தது மேகலா மேடம் கிட்ட வினா கேட்கறவங்க, வாழ்த்துறை சொல்றவங்க, இந்த வலையரங்கு குறித்து கருத்து சொல்றவங்க, நீங்க பேசலாம். ஹாப்பி நூன் சார். பேசுங்கம்மா. ஹாப்பி நூன் மேகலா மேம். ஹாப்பி நூன் மேம், சூப்பரா இருந்ததுங்க மேம். நீங்க இந்த அளவுக்கு பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது, குழந்தைங்க கிட்ட கிளாஸ் எடுத்திருக்கீங்க பாத்திருக்கேன், ஆனா இந்த அளவுக்கு இவ்வளவு பேர் முன்னாடி இந்த அளவுக்கு பேசுவீங்கன்றத நான் இன்னைக்குதான் பார்த்தேன். எங்க கிட்ட பேசும்போது கூட கொஞ்ச நேரம் பேசுவீங்க, அப்புறம் சைலண்ட் ஆயிடுவீங்க, ஆனா இந்த அளவுக்கு பேசுவீங்கன்றது இப்பதான் பார்த்தேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழக பழக பாலும் புளிக்கும், அதனுடைய உண்மையான மீனிங் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு செயலை செய்யும் போது செய்ய செய்ய அது பழகிடும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அதனோட உண்மையான மீனிங் எனக்கு தெரியல, தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம டைரக்டர் சார் வந்து நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலாலே ஒரு செயலை செய்ய வச்சு செய்ய வச்சு செய்ய வச்சு நல்லா ட்ரைன் அப் பண்ணி நல்லா பேச வச்சிடுறாரு, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அது பேச வச்சிடுறாரு. அந்த மாதிரி சார் வந்து நல்லா பண்றாரு. தேங்க்யூ சார், எங்களுடைய டேலண்டை நீங்க வெளியேற்று வரதே நீங்க மட்டும்தாங்க சார். எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரமே, நம்ம ஸ்கூல் கிடைச்ச வரமே நீங்க தாங்க சார், டைரக்டர் சார் தான். ரொம்ப தேங்க்யூ சார், சூப்பர் மேகலாம் மேம், சூப்பரா இருந்துச்சு. எனக்கு தெரி அந்த ப்ராப்ளமுடைய மீனிங் தெரிஞ்சா தயவுசெய்து சொல்லுங்க மேம். நன்றி நன்றி மேம், மகிழ்ச்சி. தேங்க்யூ மேம். இந்த பழமொழிக்கு இன்னும் அர்த்தமும் ஆரம்பிக்க ஆராய்ஞ்சு பாக்கல மேம். நானும் உங்களை மட்டும் ஒருத்தரோட பேச பேசிட்டே அவங்க வந்து நம்மளுக்கு பிடிக்கல, அவங்க பேசுறது வந்து நம்மளுக்கு புரியல. அவங்க ஒருத்தரோட பேசதான் அவங்களோட குணங்கள் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது மாதிரி தெரிய ஆகும் போது அவங்களோட குணங்கள் உண்மையான அர்த்தம் நான் சொல்றேமா. அதுக்கு முன்னாடி உரைகள் எல்லாம் கேட்டுட்டும் நான் ஒரு விஷயம் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த வெபினார் பாத்துட்டு இருக்க வலையரங்கல இருக்கிறவங்கள விடுறேன் நானு. பொதுவா பால் மட்டும் ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, பால் மட்டும்தான், பாலுக்குள்ள நெய் தயிர் மோர் எல்லாமே இருக்கு. எவ்வளவு சொல்லாம மத்ததை புளிக்கிறதுக்கு மத்ததை காரணம் காட்டிருக்கலாம், இதை மட்டும் ஏன் சொல்றாங்க அப்படின்னா அதுல ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்கு. பழக பழக பால் எப்ப புளிக்கும் அப்படின்னா, உரை 19 நாள் இல்லையா, குழு மட்டும் கொடுக்குறேன் இல்லையா, அடுத்தடுத்து எப்படி புளிக்கும், அது எப்படி நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்துறாங்கன்றத நான் என்ன பண்றேன், இப்போ வெபினார்ல பாத்துட்டு இருக்கிறவங்களுக்காக நான் விடுறேன். அவங்க இந்த வெபினார் முடியும் போது சொல்லலன்னா நான் அதுக்கு பதில் சொல்றேன். ஏன்னா அப்போ பாக்குறவங்களுக்கு ஒரு ஒரு இது கொடுக்கணும் இல்லையா. இப்போ கருத்து தெரிஞ்சவங்க யாராவது சொல்லலாம், சொல்ல முடியாத பட்சத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேவா? ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றிமா கேள்விகளுக்குமே. தேங்க்யூ சார். எஸ் சார். இப்போ இந்த இதுக்கு பதில் தெரிஞ்சவங்களும் சொல்லலாம், கருத்தும் கூறலாம், வாழ்த்தும் சொல்லலாம் மேகலா மேடமுக்கு. வினாக்கள் கருத்துக்கள். ஹலோ. ஆமா சார், காவியா பேசுறேன் சார். இங்க ப்ளீஸ்மா பேசுங்கம்மா, நேரடியா பேசுங்கம்மா. ஹலோ மேகலா மேம், ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க மேம் எல்லாமே பழமொழி பத்தி. நிஜமா அத பத்தி ஒரு பேட் இம்ப்ரெஷன் இருந்தவங்க கூட இப்ப வந்து ஆக்சுவலா அது இருக்கும், யாச்சு போச்சுன்னா இந்த பழமொழி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்தவங்கள கூட இப்போ அதுல இருக்கிற யூஸையும் சொல்லிட்டீங்க மேம் உங்களோட ஸ்பீச்னால. நிறைய விஷயம் எனக்கு தெரியாத விஷயமும் நிறைய விஷயம் இருந்தது, எல்லாத்தையும் பெட்டரா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ரொம்ப தேங்க்யூ மேம், வெரி நைஸ் மேம். நோயில ஒரு பயமோ எதுவுமே இல்ல, எக்ஸலண்டா ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க, ரொம்ப அழகா பேசிருக்கீங்க, மிகவும் சிறப்பு. ஐ எம் வெரி ஹாப்பி. மகிழ்ச்சி சார், ரொம்ப நன்றி சார். அடுத்து வினாக்கள்
வினாக்கள் கூறலாம், கருத்துரைகள் கூறலாம். இந்த வலையரங்கு குறித்த கருத்துக்கள் பாராட்டுகள் ஏதாவது சொல்லலாம். இந்த வலையரங்கை நம்ம மேலுமே இம்ப்ரூவ் பண்றதுக்கான வழி என்ன சொல்லலாம். யாரா இருக்கீங்களா? கடைசியாக ஒருவருக்கு வாய்ப்பு. வினாக்கள் கருத்துரைகள். ஹாப்பி நூன் மேக்லாம் மேம். ஆ பேசுங்க மேம். ஹாப்பி நூன் மேம். மேகலா மேம், நீங்க ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பழமொழி எல்லாம். உண்மையிலே ஒரு சில பழமொழிகள்லாம் கேட்ட பழமொழியா இருந்தது. நம்ம இவ்வளவு நாளா தப்பா வந்துட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்ட பழமொழிகள் நிறைய இருந்தது. நம்ம யூஸ் பண்ற பழமொழிகள் நிறைய இருந்தது. நம்ம கேட்காத பழமொழிகளும் இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இதுக்காக நீங்க எடுத்துக்க டைம், நீங்க வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ண விதம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது. தேங்க்யூ மேகலா மேம். கருத்துரை சொல்லலாம். யாருக்காச்சுமே அந்த பழக பழக பாலும் புளிக்கும் என்ற ஒரு வினாவோட இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் தெரிஞ்சா சொல்லலாம். கடைசி ஒருவருக்கு கருத்து கூற வாய்ப்பு உண்டு. யார் பேசுறீங்க? நீ எத்தனை திருக்குறள்மா சொல்லிருக்கீங்க, எத்தனை பழமொழியை சொல்லிருக்கீங்கம்மா? நான் சொல்லி 35 சொல்லிருக்கேன் சார். எத்தனைக்கு ரெடியா இருந்தீங்க சார்? உங்களுக்கு கேக்குதுங்களா, எத்தனை பழமொழி நீங்க வந்துட்டு சொல்லிருக்கீங்க அப்படின்றது கேக்குறேன். 35 சொல்லிருக்கேங்க. 35ஆ? ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தேங்க் யூ மா. ஓகே ஓகே, நம்ம யாருமே வினாக்கள் இல்லைன்னா கருத்துரை இல்லைன்னா முடிச்சுக்கலாம். யாராவது ஒருத்தவங்களுக்கு இருக்கா, மாணவர்கள் கூட பேசலாம். மாணவர்கள் எப்பயுமே பங்குதரா இருக்கீங்க தவிர பங்கு கொள்ள மாட்டீங்க. நல்லா அழகா நல்லா இருக்கு மேடம், சூப்பர் மேடம், வெரி நைஸ் மேம், வேற லெவல்னு சாட்ல போறத நேரடியா மேடம் சொன்னா உங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க இல்லையா. மாணவர்களுக்கான ஒரு வாய்ப்பு, யாராவது மாணவர்களோ இல்ல இந்த உரையில் கலந்துருக்கங்களோ கடைசியா ஒரு வாய்ப்பாக வாழ்த்துக்கள் கூறலாம். வாழ்த்துக்கள் கூறவில்லை என்றால் அந்த பழக பழக பாலும் புளிக்கும் என்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு பழமொழிக்குமே என்னது நிறைய விதமான கருத்துகள் இருக்கும். ஏன்னா காலம் சங்க காலத்திலிருந்து மாறி மாறி வர சூழலுக்கு ஏற்ற மாதிரி கருத்து பொருள்படும். அப்படி யாராவது இதுக்கு வாழ்த்து சொல்லலைனாலும் இல்ல இந்த பொருள் சொல்லனாலும் பேசலாம். யாராவது வாய்ப்பு எடுத்துக்கிறீங்களா, முடிக்கலாமா? ஓகே, இந்த வலையரங்க நான் முடிக்கிறேன். பழக பழக பாலும் புளிக்கும்ன்றதுக்கு பல்வேறு விதமான கருத்துக்கள் சொல்றாங்க. அப்போ ஏன்னா எல்லா பொருளுமே என்னது அப்படின்னா பால் மட்டும்தான் என்னது அப்படின்னா நுட்பமான பொருள். அதுவுமே என்னது ரத்தம் மாதிரியோ மற்றது மாதிரியோ நம்ம என்ன பண்ண முடியாது, ஈஸியா உருவாக்கிட முடியாது. அப்படிப்பட்ட பாலை கூட பழக்க பழக்க ஒரு டைம் டீக்கு சுட வச்சோம்னா பரவாயில்ல, அது ரெண்டாவது டைம் மூணாவது டைம் பண்ணும்போது அதனுடைய ப்ராப்பர்ட்டி மாறிடும், அதனுடைய உண்மை நிலையை என்ன பண்ணும் பால் மாறிடும். அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில ஒரு செயல் செய்யறோம்னா விருப்பப்படாத செய்யும் போது இல்ல செஞ்ச செயல திரும்பி திரும்பி செய்யும் போது மேல நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு சலிப்பு ஏற்படும். இது ஒரு பொருள், நிறைய பொருள் இருக்கு. ஏன்னா வெபினார் இருக்கிறதால தொடர்ந்து இருக்கிறதால இது மட்டுமே இப்போ. அப்போ பழக பழக பாலும் புளிக்கும் என்பது எப்படி ஒரு பாலை பழக்க பழக்க அதனுடைய ப்ராப்பர்ட்டி ஒரிஜினாலிட்டி மாறி போகுமோ அது மாதிரி ஒரு விருப்பம் இல்லாத செயலை செய்யும் போது இல்ல செய்த செயலை செய்யும் போது அதுனா ஒரு புளிப்புத்தன்மை சலிப்பு அது மேல ஏற்படும்ன்றதுதான் அதனுடைய ஒரு பொருள். மகிழ்ச்சி, இந்த இணையத்துல இறந்து இவ்வளவு தூரமா பயணப்பட்டு 50 நாளுக்கு நம்ம நெருங்கி வந்துட்டு இருக்கோம். இப்ப இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சொலவடைகள், நான் என்ன சொன்னேன் இப்ப 35 சொல்லியிருக்காங்க, 3 லட்சத்துக்கு மேல இருக்கு. எல்லாமே இருக்கு அதுல, நையாண்டியில கிராமம், அறிவு, நம்ம வாழ்க்கை எல்லாமே இருக்கு, இயற்கை விஞ்ஞானம் கூட இருக்கு. அது மாதிரியான சொலவடைகள் வாழ்க்கையில நம்ம வேணும். அது வந்து எங்க ஈஸியா கிடைக்கும் அப்படின்னா புத்தகத்துல தேர்றதை விட தாத்தா பாட்டிக்கிட்ட கிடைக்கும். அதனால எல்லாருமே தாத்தா பாட்டிக்கிட்ட நான் அடிக்கடி உறைஞ்சு வைக்கிறதா இருந்தா நமக்கு ஒரு ஜென்ரேஷன் அன்னைக்கு நான் சின்ன செடியா இருக்கிறேன்னா அதுக்கு எனக்கு பெரிய செடி அப்பா இருக்காங்க, அதுக்கு மூத்த செடி தாத்தா பாட்டி இருக்காங்க, உறவுகள்லாம் இருக்காங்க நம்மளை சுத்தி. அவங்க எல்லாமே தூர விலைக்கு போயிட்டே இருக்கும். அந்த விலகலை குறைச்சி இந்த சொலவடைகளை பத்தியோ பழமொழிகளை பத்தியோ உங்க தாத்தா பாட்டிக்கிட்ட பேசி அவங்கள்ட்ட ஒரு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு வழி கிடைக்கும். ஏன்னா நம்ம எவ்வளவு புக்கு படிச்சாலும் எவ்வளவு வாழ்க்கையில
என்னென்ன பண்ணாலுமே நம்மளுக்கு சில வாழ்க்கை படம் தேவைப்படும். அதனால நம்ம எல்லாருமே 60 வருஷம் 70 வருஷம் அனுபவிச்சு திரும்பி வாழ முடியாது. வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான், ஒரு முறை தான். அதுல நம்ம ஒரு செயலை சிறந்து செய்யணும்னா புத்தகம் துணை வேணும், அதோட சேர்ந்து வாய்மொழியா வந்த இந்த பொன்மொழிகளுடைய துணையும் வேண்டும். அப்ப பஞ்சு டயலாக இனிமேல் இப்படி மாத்துங்க, நேரடியான பொருள் பெற மாதிரி, வாழ்க்கைக்கு பயன்படுற மாதிரி, அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்த ஒரு விஷயமா இதை பார்ப்போம். எப்படி நம்ம இந்த சொல் சுருக்கத்துல பொருள்ல ஆழம் மிகுந்து எங்க பார்த்தாலும் இந்த பரவி கிடக்கிற இந்த மாதிரியான பழமொழிகள் தான் நாகரிகத்தையும் பண்பாட்டையுமே கடத்துது. இப்போ புத்தகமோ இல்ல நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முறைய இயல்பா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றதுக்கு ஒரே ஒரு ஆயுதமா இருக்கிறது என்னன்னா இந்த சொலவடைகள் என்கின்ற பொன்மொழிகள், வாய்மொழிகள். வாய்மொழிகள் நோட்டில் இல்லாததால் தான் என்னது அப்படின்னா அப்பப்ப மாறி வருது. சில பேர் பிளான் பண்ணி மாத்துறாங்க. இப்போ ஒரு நல்ல முயற்சியா எல்லாருமே இந்த சொலவடைகள் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுல நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கு அந்த ஆராய்ச்சியில உத்வேகமா இருக்கிற மாதிரி இந்த வலயத்துல பாத்துக்க தமிழ் அறிஞர்கள் இருந்தீங்கன்னா, தமிழ் ஆய்வாளர்கள் இருந்தீங்கன்னா சொலவடைகள் பத்தி கூட நீங்க என்ன பண்ணலாம், ஆராய்ச்சி பண்ணலாம். அதை கேட்டகரைஸ் பண்ணி அது எந்த காலத்துல இருந்து வருது, ஏன்னா தமிழுக்கும் சொந்தம், தமிழ் மண்ணுக்கும் சொந்தம். இங்க இருந்தா வெளியில போயிட்டு இப்ப சிலேட வேற வேற விதமா என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. நம்ம நாட்டுல இருக்கிறத நம்ம விட்டுறோம். இங்க இருந்த எல்லாமே வளங்கள் போய் இப்ப வந்து திருட முடியாது. என்னது அப்படின்னா இந்த மாதிரியான இதுதான், இன்டெலக்சுவல் எஜுகேஷனா திருட முடியாது. ஆனா அதையும் வெளிநாட்டுல சிறப்பா வேற வேற பேர்ல அங்கீகாரத்தோட போகுது. நம்ம நாட்டுல எல்லாத்தையும் எழுந்துட்டு நிராயுதமானே நிக்கிறோம். அதனாலதான் அடுத்த மாணவர்களை ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு எந்த வழி பண்ணாம தவிக்கிறோம். வெளிநாட்டு புத்தகத்திலும் வெளிநாட்டு மோகத்திலும் அவங்க இப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, உலகத்துல அப்படி பண்ணா இந்தியா உருப்படும், தமிழ்நாடு உருப்படும் சொல்றோம். ஆனா அது எல்லாமே இங்க இருந்து போய் வேற பேர் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். வேற பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. நம்மளது எல்லாமே நம்மகிட்ட எல்லாமே இயற்கையா இருக்கு. நம்ம தாய் மண்ணோட அந்த பொக்கிஷங்கள் இதெல்லாமே, இந்த பொக்கிஷங்களை அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்கு ஒரு 10 சொலவடைகளை இன்னைக்கே போய் தெரிஞ்சுக்கிட்டா கூட இந்த ஒரு வலையரங்கு ஒரு சிறப்பான வலையரங்கு, ஒரு வெற்றிகரமான வலையரங்கா நம்ம கருதலாம். இந்த வகையில இந்த வலையரங்கை நாம நிறைவு செஞ்சு நாளைக்கு காலையில ஒரு சூப்பரான 50வது நாள், நாளைக்கு வலையரங்குள்ள டாக்கத்தனோட ஒரு மிக முக்கியமான தருணம் நம்ம ஆரம்பிச்சு நாளையோட 50வது நாள். 50வது நாள்ல பாத்தீங்கன்னா பேச்சாளரும் சிறப்பான பேச்சாளர், டைட்டிலும் சிறப்பான டைட்டில். பெயர்தான் ஒரு மனிதனின் முதல் அடையாளம், டைட்டிலே பாருங்க பேச்சாளர் இருக்கு. பெயர்தான் ஒரு மனிதனின் முதல் அடையாளம், பெயர் சொல் தான் ஒரு மொழியின் முதல் ஆதாரம். அப்படி பேசுறதுக்கு நாளைக்கு நமக்கு உதவி பேராசிரியர் காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படி பயத்துல சார் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உதவி பேராசிரியர் இருக்காங்க. அவங்க நம்மளோட இணைஞ்சு பேசுறதுக்கு தயாரா இருக்காங்க, அவருக்கு ஒரு நன்றி. நாளை மறுநாள் ஒரு இந்த டைமுக்கு தேவையான ஒரு டைட்டில், என்ன டைட்டில் அப்படின்னா போட்டித் தேர்வுகளும் மாணவர்களும். நிறைய ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்துகிட்டு இருக்கு, தகுதி நடந்துட்டு இருக்கு. அந்த தகுதி தேர்வுகள் மாணவர்களுக்கு மத்தியிலுமே பேரண்ட் மத்தியிலுமே எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்திருக்கிறது, அதை எப்படி நாம எதிர்கொண்டு வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்றத பேசுறதுக்கு நம்ம நாளைக்கு மறுநாள் வந்து சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள் சுங்க கண்காணிப்பாளர் பாண்டிச்சேரியில இருந்து பேச வர்றாங்க. இது மாதிரி தொடர்ந்து வார வாரம் மக்களுக்கு தேவையான, மாணவர்களுக்கு தேவையான, சந்ததிக்கு தேவையான வாழ்க்கை பாடங்களுமே மனுவியல் பாடங்களையுமே நம்ம மதர்ஸ் கொடுத்துட்டே வருது. அதெல்லாமே ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இயங்குது அப்படின்னா இதுல இருந்த எல்லாருமே நான் ஏற்கனவே நன்றி சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட்டு, நமது பேச்சாளர்கள், நமது மாணவர்கள், நமது ஆசிரியர்கள், வலையொலியிலும் வெளியிலையுமே இருக்கிற நம்முடைய தமிழ் மக்கள் தான் நம்மளுக்கு இதை சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இது மேல் மேலும் தொடரணும். வார வாரம் வெள்ளி சனி 11 அப்படின்னா எல்லாரும் மத்தியிலுமே இதை டாக்கத்தான் நேரம். மதர்ஸ் பள்ளியில ஒரு புது உரையாளர் புது வீச்சோட வந்து ஒரு புது செய்தியை சொல்லுவாங்க. அவங்க பேசுறதுல ஒரு செய்தியாச்சும் நம்ம மனசுல தச்சு நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு லெசனை கொடுக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்குன்ற ஒரு மனநிலை ஏற்பட்டாலே இந்த டாக்கத்தான் தொடர் நிகழ்வு வந்து வெற்றி பெற்றதாக கருதப்படும். மறுபடியும் நாளை அனைவரையும் இன்று பேசிய மேகலா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்று நேரலையிலும் வலையொலியிலும் இணைந்துள்ள அனைவர்களும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாளது 50வது வலையரங்கில் காலை 11 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.